பிரம்மமே, தாங்கள் இந்த வைகுண்டத்திற்கு வந்து வெகு நாட்களாகிவிட்டதே. திடீரென்று, அதாவது திடீரென்று எனக்குள் பெரிய சந்தேகம் விழுந்து விட்டது. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடம் தெரிவித்து விளக்கம் கேட்டு கலக்கம் தீரவே ஓடோடி வந்தேன். வைகுண்ட கதவை திறந்து விடுகிறீர்களா? கான சமுத்திரமே, இந்த வைகுண்டப்பதியில் 4 கதவுகள் இருக்கின்றன. அதில் தாங்கள் பிரவேசித்து வந்த முதற் கதவை மட்டும்தான் திறக்க எங்களுக்கு அனுமதி உண்டு. அப்படியானால் மற்ற 3 கதவுகளையும் திறப்பது யார்? சுவாமி, மற்ற 3 கதவுகளும் ஐயனை தரிசிக்க வருகின்றார்களே, அவர்களின் தன்மையை பொறுத்து தன்னிச்சையாக திறந்து கொள்ளும் என்று சொன்னார்கள். இது என்ன வினோதமாக இருக்கிறது? இன்று வரை இந்த வைகுண்ட பதியில் ஒரே கதவு இருப்பதாகத்தானே நான் நம்பிக் கொண்டிருக்கிறேன். மன்னிக்க வேண்டும் சுவாமி, பல்லாண்டு பல்லாண்டுகளாக இந்த வாசலில் காவல் புரிந்து வரும் நாங்களும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தோம். என்றுமில்லாதபடி எம்பெருமான் எங்களை அழைத்து மற்ற 3 கதவுகள் இருப்பதையும் அதன் தன்மையும் எடுத்துச் சொல்லி, நாரதன் இன்று என்னை தரிசிக்க வருவான், வந்தால் அவரிடம் இதன் விவரத்தை எடுத்துரையுங்கள் என்று ஆணையிட்டார். எந்தவித சந்தேகத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு இறைவனிடம் செல்லக்கூடாது என்பது சரியாகிவிட்டதே. ஏனப்பா, தரிசிக்க வருகின்றவர்களின் தன்மையை பொறுத்து மற்ற 3 கதவுகளும் திறக்கும் என்று சொன்னார் அல்லவா? ஆமா. அத்தன்மை எத்தன்மை வாய்ந்தது என்பதை பற்றி எம்பெருமான் ஏதாவது சொல்லி இருப்பாரே? சொன்னார். என்ன சொன்னார்? அதுதானே எனக்கு வேண்டும். சுவாமி சொல்லப்பா, நீயாவது சொல்லப்பா. தான் என்ற அகந்தையை விட்டொழித்தவர்களுக்கு முதற் கதவு திறக்குமா? ஆசாபாசங்களிலிருந்து விடுபட்டு சுயநலத்தை வேறறுத்து பிறர் நலத்திற்காக வாழ்பவர்களுக்கு 2வது கதவு திறக்குமாம். ஜாதி மதங்களை கடந்து சத்தியத்தை கடைபிடித்து தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு 3வது கதவு திறக்குமாம். நாராயணா, இதில் ஒரு கதவு திறக்காவிட்டாலும் நாரதன் யோக்கியதை எல்லா உலகத்திற்கும் தெரிந்துவிடுமே. நாராயணா, இது என்ன சோதனை? சுவாமி, தாங்கள் இப்படி குழம்புவானேன், கதவுகள் தங்களுக்கு திறக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். திறக்குமா? திறக்கும். நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகின்றோம். என்ன அஜ்ஞானம்! நம்பிக்கையை பற்றி உங்களிடம் கேட்கின்றேனே. நம்பிக்கை என்பதே தனக்குள் எழுகின்ற நல்லெண்ணம் அல்லவா? என்னமோப்பா, அவன் விட்ட வழியாகட்டும், அவனையே நம்பி போகின்றேன். நாராயண் நாராயண் ஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹ்ருத்யானகம் யம் வந்தே சர்வலோகைகநாதம் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. நாரதா, நலந்தானா? நலமருளும் நலமே. தங்கள் அருள் இருக்கும் வரை என் நலத்திற்கு என்ன குறைவு? ஐயனே, எளியேனுடைய வேண்டுகோளை ஏற்க வேண்டுகிறேன். என்ன அது? தர்மத்தின் வடிவே, பூலோகத்தில் தர்மம் தலைகீழாக போய்க் கொண்டிருக்கிறது. நேர்மையும் நீதியும் நிற்க இடமின்றி நிலைதடுமாறிக் கொண்டிருக்கிறது. அன்பு என்ற பதம் வெறும் அலங்கார சொல்லாகிவிட்டது. காட்சிக்கு அளிக்கப்படும் மரியாதை கடமைக்கு அளிக்கப்படுவதில்லை. பொய்யான விளம்பரத்திற்கு கிடைக்கும் புகழும் போற்றுதலும் மெய்யான உழைப்புக்கு இல்லை. வெறும் பேச்சுக்கு அளிக்கப்படும் பட்டமும் பதவியும் உண்மையான தொண்டுக்கும் சேவைக்கும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம்
தேவதேவா, தற்சமயம் பூலோகத்தில் வணங்க வேண்டியவர்கள் வணங்காத காரணத்தால் மதிப்புக்குரியவர்கள் மதிக்கப்படுவதில்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் தர்மம் தலை சாய்ந்து விடாதா? கவலை வேண்டாம் நாரதா. தன்னலமற்றவர்களும் தியாகிகளும் மகாத்மாக்களும் அவ்வப்போது பூலோகத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் பார்வையாலும் சேவையாலும் அனைத்தும் சீர்பட்டுவிடும். இறைவா, நான் சொல்லுவது சரியோ தவறோ, இப்பொழுது பூலோகத்தில் நடக்கும் அலங்கோலத்தை பார்த்தால் எத்தனை மகாத்மாக்கள் வந்தாலும் அமைதி ஏற்பட வழியே இல்லை. பரம்பொருளான தங்களுடைய நேரடி பார்வை பட்டால்தான் நிலைமை சீரடையும். ஒரு முறை அல்ல, 10 முறை, 10 அவதாரங்கள், அதாவது தசாவதாரம் எடுத்து தர்மத்தை காப்பாற்ற முடிவு செய்திருக்கிறேன். எப்பொழுது என்பதை எளிய அறியலாமோ? இதோ ஆரம்பமாகிவிட்டதே. தேவேந்திரா, உனக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்ட ஆபத்து என்ன? அண்ணலே, அயக்ரீவன் என்கிற அசுரன் தேவலோகத்தில் புகுந்து கற்பகத்தோரு காமதேனு முதலியவற்றை அபகரித்துக் கொண்டு எங்களையும் அடித்து துரத்தி விட்டான். அவ்வளவுதானே? அயக்ரீவனை அடித்து உங்கள் அவதியை நீக்குகிறேன். சிறிது காலம் அவன் தரும் சின்னஞ்சிறு தொல்லைகளை பொறுத்துக் கொண்டிருங்கள். பெருமானே, உடனடியாக அவதாரம் எடுக்கிறேன் என்று சொன்ன தாங்கள் தேவர்களை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ள சொல்லும் மர்மம் என்னவோ? நாரதா, அயக்ரீவன் இப்பொழுது செய்திருக்கும் தவறுக்கு நான் அவரை கண்டிக்கலாமே தவிர தண்டிக்க முடியாது. தண்டிக்கும் அளவுக்கு அவன் தவறு செய்வான் அல்லவா? அதற்குண்டான ஆலோசனை அங்கு நடக்க துவங்கிவிட்டது. மந்திரிகளா மந்திரிகள், மதி ஆலோசனை செய்கிறேன் என்ற பெயரால் மதுக்கூடத்தை காலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மதி நுட்பமான விஷயங்கள் உங்கள் வாயிலிருந்து வந்ததுண்டா? மந்திரிகளை எல்லாம் மந்திரிகளாக வைத்திருக்கிறேன். என் குலகுரு சுக்கராச்சாரியானவர்களே, நீங்களாவது என் கேள்விக்கு பதில் கூறக்கூடாதா? அயக்ரீவா, உன் கேள்வி என்னவென்றே எனக்கு இன்னும் விளங்கவில்லையே. நான் என் அசுர பேரரசை அகிலமெங்க நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு என்னம் அது நிறைவேறவில்லையே. அயக்ரீவா, ஸ்ரீமன் நாராயணனருடைய நான்மறை வழியை உலகில் அநேகர் பின்பற்றி ஒழுக்கத்தோடு நடந்து வருவதால் தான் அசுர பேரரசை நிறுவ வேண்டும் என்ற உன்னுடைய பேராசை நிராசையாகவே இருந்து கொண்டு வருகின்றது. அப்படி என்னதான் கூறுகிறது அந்த வேதம்? வேதம் பறைசாற்றுகின்ற முதல் வாக்கியமே சத்தியம் வத, அதாவது சத்தியத்தை பேசு என்பது. இது பொது நீதி, எல்லோரும் சத்தியத்தை பேசுவதென்றால் எளிதா? அது நம்மை அவ்வளவாக பாதிக்காது. பாதிக்கும் விஷயம் எவ்வளவோ உள்ளது. குருதேவா, அந்த வேதத்தில் பெண்களை பற்றி என்ன கூறுகிறது? பெண்கள் கணவனை தெய்வமாக மதிக்க வேண்டும், ஆண்கள் ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ வேண்டும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒருத்திக்கு ஒருவன் என்பதையோ ஒருவனுக்கு பல பெண்கள் என்பதையோ என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. பிறகு அவனவன் வருவுக்கு தக்கபடி மனைவிமாரின் கணக்கை பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது திட்டம். முதலில் அந்த திட்டத்தையாவது அமல்படுத்துங்கள். அயக்ரீவா, இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் தாய் தங்கைக்கும் தாரத்துக்கும் பேதம் இல்லாமல் போய்விடும். குருசாமி என்ன சொல்லுகிறார்? தாயாவது தங்கையாவது அவர்களுக்கு மட்டும் என்ன, கால் இருக்கும் இடத்து கையும் கை இருக்கும் இடத்து காலமாக இருக்கின்றது. எல்லா பெண்களுக்கும் ஒரே அமைப்பு தானே? எந்த ஆணும் எந்த பெண்ணையும் வேண்டுமானால் அடையலாம். அருமையான யோசனை, இதை அவசர சட்டமாக அமல்படுத்துங்கள். அடே, ஆண்டாண்டு காலமாக வேத நெருக்கடி வாழ்கின்ற மக்கள் மத்தியில் உன் அசுர சட்டம் அவ்வளவு சீக்கிரம் நிறைவேறிவிடுமா? நிறைவேறாவிட்டால் அந்த வேதம் படித்த அத்தனை பேரையும் அழைத்து விடுவேன். புத்தி என்பது சரியாகத்தானே இருக்கிறது. ஏனடா, படிப்பவர்களை அழித்து விட்டால் படிப்பு அழிந்து விடுமா? அப்படியானால் அந்த ஆதி வேதத்தையே அடியோடு நிர்மூலமாக்குகிறேன். அது எங்கே இருக்கிறது? நாரணன் அருளிய நான்மறை நான்முகன் பிரம்மதேவனிடம் இருக்கிறது. நான்மறையை நான் மறைக்கிறேன். வேதங்கள் பறிபோய்விட்டது, இனி நான் எப்படி சிருஷ்டிப்பேன்? எந்தையே நாராயணா நாராயணா.
வேதங்களை மீட்டுக் கொடுத்த வேதநாயகனின் பெருமையை பறைசாற்ற விழா நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். பக்திக்கு வித்தான உன் பரதநாட்டியத்தைக் கண்டு நான் அகமகிழ்ந்தேன். என் மகிழ்ச்சிக்கு அறிகுறியாக நான் அணிந்திருக்கும் இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன்.
இங்கவரே அடியாளை ஆசீர்வதித்து என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரம்மா நீ? உன் வேண்டுகோள் என்ன? சுவாமி, நான் தேவலோக மங்கை. அன்னை ஆதிபராசக்தியின் குலுமண்டபத்தில் நாட்டியமாடி அன்பிகையை மகிழ்விக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்படியா? ஆமாம் சுவாமி, என் நாட்டத்தில் அகமகிழ்ந்த அன்னை ஆதிபராசக்தி தான் அணிந்திருந்த இம்மாலையை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஆஹாஹா, கிடைத்தக்கரிய பொக்கிஷம் அம்மா இது. அதனால் தான் சுவாமி என் மனம் குழம்புகிறது. எதனால்? இப்புனிதமான பொக்கிஷத்தை எங்கே வைப்பது, எப்படி பூஜிப்பது என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறேன். என் ஆனந்தத்திற்கு அறிகுறியாக ஆதிபராசக்தியின் கழுத்தை அலங்கரித்த இம்மலர் மாலையை உனக்கு அளிக்கிறேன். மூடா, அனைத்துயிருக்கும் தாயான ஆதி பராசக்தி அணிந்திருந்த மாலையை நான் உனக்கு அம்பளிப்பாக கொடுத்தால் அதை இவ்வளவு அலட்சியமாக உன் இடக்கரத்தால் வாங்கி அதை யானையின் காலில் இழவச் செய்து விட்டாயே, அதே அறிவிலி இக்கணமே நீயும் உன் தேவர்களும் இரக்கமற்ற அரக்கர்களாக மாறுவதோடு உன் யானை அழியாவதும் காட்டாளையாக போக கடவுள். மகிழ்ச்சியே மகிழ்ச்சியே, குரூரமாக துடித்து விட்டீர்கள். ஆணவத்தால் அறிவிழந்த என்னை மன்னிக்க வேண்டும். பார்க்கடலை கடைந்தால் என் கோபத்துக்கு விமோச்சனம் ஏற்படும். சுவாமி சுவாமி, தேவேந்திரா என்ன காரியம் செய்து விட்டாய்? துர்வாச முனிவர் பழுத்த ஞானி ஆயிற்றே, அவரை இப்படி அவமதிக்கலாமா? அறியாமல் செய்துவிட்டேன். சாபம் நீங்க பார்க்கடலை கரைய வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி? அது எப்படி என்பதை பார்க்கடலில் எவன் பள்ளி கொண்டிருக்கிறானோ அவனைத்தான் கேட்க வேண்டும். பாருங்கள். ஓஹோ, துர்வாச முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட விளைவா? ஆமையனே, அறிவிழந்து செய்த பெரும்பிழையால் உருவழிந்து ஒளியிழந்து நிற்கிறார்கள். தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். நானா? சாபம் கொடுத்த முனிவரை விமோச்சனம் சொல்லி இருப்பாரே. சொன்னார் ஐயனே, பார்க்கடலை கடைந்து அதில் கிடைக்கும் அமுதத்தை உண்டால் பழைய உருவும் வாழ்வும் கிடைக்கும் என்றார். செய்வதுதானே. அனந்த சயனா, அது அவ்வளவு சுலபமான காரியமா? பார்க்கடலை கடைவதென்றால் அதை யார் கடைவது, எதை கொண்டு கடைவது, எப்படி? மந்திரமலையை மத்தாகவும் வாசுகிப்பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையச் சொல். தாமரை கண்ணா, தாங்கள் அறியாததா? தேவர்கள் என்றாலே சுகவாசிகள். உழைத்து அறியாதவர்கள் மட்டுமல்ல, உழைக்க தெரியாதவர்களும் கூட. இயற்கையிலேயே இப்படி. இந்த நிலையில் முனிவரின் சாபத்தால் சக்தி இழந்து சந்தியிலே நிற்கிறார்கள். இவர்களால் ஆகுமா பார்க்கடலை கடைய? அதற்கு அசுரபலம் தேவையல்லவா? அசுரர்களையே கூட்டு சேர்த்துக் கொண்டு கடையச் சொல். சாய்ந்து விட்டதென்று என்னிடம் சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? மந்திர சுரூபமாக எந்த எம்பெருமான் இருக்கிறானோ அந்த ஆபத்தாயினை அல்லவா தற்போது அழைக்க வேண்டும். சொல்லுங்கள். பங்கஜதள நயன ஹரிநாரண ஹரிநாரண தேவர் தங்கரம் கீராயோ ஜெகத்தாரண ஜெகத்தாரண மந்திர மலை உயர ஹரிநாரண ஹரிநாரண இது தந்திரம் புரியாயோ பதவி நிலையாமை இல்லாமை
நிலையாமை தானை மறந்து பொல்லாமையே மிகுந்து இந்திரன் அறிவிழந்து தள்ளாமை தவ முனிவர் தாழாமையால் அழிந்து தள்ளாமை தவ முனிவர் தாழாமையால் அழிந்து இல்லாமை இயலாமை என்னாலும் அடையாமை இரவாமை பிறவாமை அமுதாலே வரும் உண்மை வல்லாண்மை பெற செய்த நல்லாமை அவதார ஹரிநாரணா ஜெய பரிபூரணா ஹரிநாரணா ஜெய பரிபூரணா அலங்கார சிருங்கார அறம் காக்கும் அவதார ஹரிநாரணா ஜெய பரிபூரணா ஹரிநாரணா ஜெய பரிபூரணா சுவாமி சுவாமி என்ன இன்று வைகுண்ட ஏகாதசி அல்லவா இந்த புனிதமான தினத்தில் தாங்கள் வைகுண்டத்திற்கு சென்று தங்கள் தந்தை ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தரிசித்து வருவது வழக்கமாயிற்றே அதை பற்றித்தான் அதி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் தந்தையை தனையன் பார்க்க யோசனை என்ன ஒவ்வொரு முறையும் நான் தானே வைகுண்டத்துக்கு சென்று அவரை பார்த்து வணங்கி வருகிறேன் ஒரு முறையாவது அவர் இங்கு வந்து என்னை பார்த்து வணங்க வேண்டுமா வணங்க வேண்டும் என்பதில்லை வந்து வாத்தி விட்டு போகலாம் அல்லவா மன்னிக்க வேண்டும் திருமூர்த்திகளில் ஒருவரான தங்களுக்கு இப்படி ஒரு விபரீத எண்ணம் தோன்றியிருப்பது எந்த வகையிலும் சரி என்று எனக்கு படவில்லை அந்த திருமூர்த்திகளின் பெயர்களை வரிசைப்படுத்தி சொல் பரவாயில்லை சொல் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலில் வருவது என்னுடைய பெயர் தானே அதனால் மூவரில் முதல்வர் நான் தானே அது எப்படி சுவாமி ஒன்றிலிருந்து ஒன்பது வரை எண்ணினால் ஒன்பது கடைசியாகத்தான் வரும் அதற்காக ஒன்பதை காட்டிலும் ஒன்றுக்கு மதிப்பு அதிகமாகி விடுமா கலைவாணி அல்லவா வித்யா கர்வத்தை காட்டி விட்டாய் பெயர் இருக்கட்டும் எங்கள் மூவருடைய தொழிலையும் வரிசைப்படுத்திச் சொல் படைத்தல் காத்தல் அழித்தல் புரிந்ததா பெயரிலாகட்டும் தொழிலாகட்டும் நான் தானே முன்னணியில் இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது சிவனும் விஷ்ணுவும் இங்கே வந்தால் என்ன வாத்தினால் என்ன ஏன் என்னை வணங்கினால் தான் என்ன சுவாமி எதை நினைத்து இப்படி சிரிக்கின்றீர்கள் தேவி நினைத்து சிரிக்கவில்லை பிரம்மலோகத்தில் நடக்கும் வினோதத்தை பார்த்து பார்த்து சிரிக்கின்றேன் அப்படி என்ன நடக்கிறது பிரம்மலோகத்தில் திருமூர்த்திகளில் தானே முதல் மூர்த்தி என்று பிரம்மன் சாதிக்கிறார் அந்த கருத்தே தவறென்று கலைமகள் போதிக்கிறாள் கலைமகள் போதனையை பிரம்மதேவர் ஏற்றுக்கொண்டாரா எப்படி ஏற்றுக்கொள்வார் ஒரு விஷயத்தை பற்றி வாதிப்பவன் ஏற்றுக்கொள்வான் ஆனால் சாதிப்பவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் பிரம்மதேவர் தங்கள் பிள்ளைத்தானே தாங்கள் நினைத்தால் இங்கிருந்தபடியே அவரை தீர்ப்படுத்தி விடலாமே ஒரு தலையில் கர்வம் ஏறினாலே இறக்குவது கடினம் பிரம்மனுடைய நான்கு தலைகளிலும் கர்வம் பூரணமாக ஏறியிருக்கிறதே திருமூர்த்திகளில் ஒரு மூர்த்திக்கு கர்வம் ஏற்பட்டால் மற்ற இரு மூர்த்திகளும் சேர்ந்து அங்கு சென்றுதான் திருத்த வேண்டும் கலைவாணி எனக்கு அத்திரத்தை முட்டுகிறாய் திருமூர்த்திகளில் நான் தான் முதல் மூர்த்தி என்பதை இப்போது நீயாவது ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும் இல்லையே சாபம் கொடுக்கும் அளவிற்கு வந்து விட்டா நாம் திட்டமிட்டபடி நமது நாடகத்தை துவங்கி காலம் கடத்தாமல் கலைமகளை காப்பாற்றியாக வேண்டும் என்ன சுவாமி இன்று தங்களுக்கு என்ன வந்துவிட்டது சிவபெருமானும் விஷ்ணுமூர்த்தியும் வந்திருக்கிறார்கள் அவர்களை வணங்க வேண்டிய தாங்கள் இத்தனை அலட்சியமாக அமர்ந்து விட்டீர்களே நான் கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் செல்லும் போது இவர்கள் எழுந்து நின்றால் என்னை வரவேற்கிறார்கள் வரவேண்டும் வரவேண்டும் காணறிய காட்சியாக இருக்கிறதே தாங்கள் இருவரும் சேர்ந்து இங்கே எழுந்தருளிய காரணம் இருக்கிறதம்மா எனக்கும் மாமனார் விஷ்ணுமூர்த்திக்கும்
ஒரு பெரும் சச்சரவையும் உண்டு விட்டது. உங்களுக்குள்ளமா? அதை பற்றி சாட்சாத் பிரம்மதேவரிடமே எடுத்து சொல்லி அவருடைய தீர்ப்பை பெறவே வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலா? ஏன் இல்லை, மற்றவர்களுக்கு நியாயம் வழங்கும் நிலையில் அவர் இப்போது இல்லையே. அது தெரியாமலா இங்கு வந்திருக்கிறோம்? இந்த நேரத்தில் அவர் வழங்கும் தீர்ப்பை பொறுத்துத்தான் உலகமே ஒரு மகத்தான பெரும் உண்மையை உணர்ந்து கொள்ளப் போகிறது. பிரம்மதேவா, காக்கும் தொழிலை கொண்ட ஸ்ரீமன் நாராயணமூர்த்திதான் என்னை விட உயர்ந்தவர் என்று நான் சொன்னேன். காலமறிந்து அடிக்கும் தொழிலை கொண்ட தாங்கள் தான் என்னை விட சிறந்தவர் என்று அவர் சொல்லுகிறார். இதில் தங்களது தீர்ப்பு என்ன? கேட்டது தீர்ப்பை, சிரிப்பை அல்ல. நான் மட்டும் படைக்காவிட்டால் இவர் காப்பதேது, நீங்கள் அழிப்பதேது. என்னுடைய தீர்ப்பு இதுதான். மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி நான் தான். என்னை இது எதிர்பாராத தீர்ப்பை வழங்கிவிட்டீர்கள். ஏன் முதல் மூர்த்தி என்று உங்களைத்தான் சொல்வேன் என்று எதிர்பார்த்தே வந்தீர்களோ? எதிர்பார்த்த தீர்ப்பே கிடைப்பதற்கு இது என்ன பூலோகமா? பிரம்மதேவா, படைத்தலையும் அழித்தலையும் விட காக்கும் தொழில் மிக கடினமானதல்லவா? அந்த பொறுப்பை வகிக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தானே நம்மை விட உயர்ந்தவர். கங்காதரா, உங்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு சின்ன விஷயம், உங்கள் திருமுடியை முழுமையாக பார்த்துவிட வேண்டும் என்று எத்தனையோ காலமாக முயற்சிக்கின்றேன், இன்னமும் முடியவில்லையே. கேட்டாயா? இவர் திருமுடியை அவரால் இன்னும் பார்க்க முடியவில்லையா? உங்களால் முடியுமோ? முடியாதோ? என்ன, இவர்கள் இருவரும் சேர்ந்து இங்கு வந்த போதே ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார்கள் என்று நான் சந்தேகப்பட்டேன். பரந்தாமன் நினைத்தால் பரமேஸ்வரன் திருமுடியை பார்க்கவா முடியாது? ஆனாலும் இன்னமும் முடியவில்லை என்கிறார். தங்கள் தந்தையே முடியவில்லை என்று சொல்வதை தாங்கள் முடிப்பதாக கூறி தயவு செய்து போட்டியில் இறங்கி விடாதீர்கள். சரஸ்வதி, மற்றவர்களுக்கு ஞானத்தை வழங்கி வழங்கி நீ ஞான சூன்யமாகிவிட்டாய். விலக, போட்டியில் இறங்கத்தான் போகிறேன், நான் வெற்றி அடையத்தான் போகிறேன். நாராயணா, தங்கள் மைந்தன் நான் முகனுக்கே இப்படி ஒரு நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு தாங்கள் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இறங்குங்கள் இருவரும் போட்டியில். எப்படி? புறப்படுங்கள் இருவருமே என் திருமுடியை காண. யார் வந்து முதலில் என் திருமுடியை பார்க்கிறார்களோ அவரே மும்மூர்த்திகளில் முதல்வர் என்று நாம் மூவருமே முடிவெடுத்துக் கொள்வோம். என்ன பிரம்மதேவா? நான் தயார். ஜனார்த்தனா? முயற்சிக்கிறேன். சற்று பொறு, சிவனுடைய முடியை காண்பது முடியாத காரியம் என்றே எனக்கு தோன்றுகிறது. எத்தனை அண்டங்களை கடந்து வந்து விட்டோம், நாம் தளர்ந்து கொண்டே வருகிறோம், அவர் வளர்ந்து கொண்டே போகிறார். இப்படியே போய்கொண்டிருந்தால் எப்படி, எப்போது, எந்த யுகத்தில்? நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். நான் முயற்சியை கைவிடுவதாக இல்லை, சென்றே வருவேன். சென்றே வா. தெரியவில்லையா பிரம்மதேவா? நான் தான் தாழம்பூ. தாழம்பூ, எங்கிருந்து வருகிறாய்? சிவபெருமான் திருமுடியில் இருந்து வருகிறேன். அப்படியானால் அவருடைய திருமுடி பூவிழும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று சொல். பூவிழும் தூரத்திலா? நினைவு கெட்டாத நெடுந்தொலைவில் அல்லவா இருக்கிறது? புரியவில்லையே. பிரம்மதேவராகிய தங்களுடைய பதவியின் கால அளவு என்ன? பிரம்ம வருட கணக்குப்படி 30,000 ஆண்டுகள். நான் இறைவனுடைய திருமுடியில் இருந்து இறங்கி தற்போதுள்ள பிரம்மதேவராகிய தங்களை சந்தித்த இந்த இடைக்காலத்தில் 3 பிரம்மாக்கள் மாறிவிட்டார்கள். நம்ப முடியவில்லையே. ஏ, நீ சொல்கிற கணக்குப்படி 90,000 ஆண்டுகள் ஆகின்றன. காலையில் மலர்ந்து மாலையில் மாண்டுவிடும் மலரினத்தைச் சேர்ந்த நீ மட்டும் இத்தனை ஆண்டுகள் இப்படி வாடாமல் வதங்காமல் இருக்கிறாய்? பிரம்மதேவரா இந்த கேள்வியை கேட்பது? காலத்தையே கணிக்கின்ற நீலகண்டனுடைய சிரசை அலங்கரித்த எனக்கு வாட்டமேது, வருத்தமேது, மரணம்தான் ஏது? அது இருக்கட்டும், நீ இப்போது எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே.
என்ன? நீ சிவபெருமான் திருமுடியில் இருக்கும் போதே நான் அங்கு வந்து அவருடைய முடியை பார்த்து விட்டதாக என்னோடு வந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அது எப்படி பிரம்மதேவா, பாராத ஒன்றை பார்த்ததாக சொல்லுவது நியாயமா? ஏன் ஞானமில்லை? சிவபெருமான் திருமுடியை அலங்கரித்த உன்னை தரிசித்தால் என்ன, அவருடைய திருமுடியை பார்த்தால் என்ன, பலன் ஒன்றுதானே? ஆமாம். சொல்கிறாயா? வா. சிவபெருமான் திருமுடியை தாங்கள் தானே முதலில் பார்த்தீர்கள்? இல்லை அம்மா, என் தோல்வியை உன் கணவனிடம் ஒப்புக்கொண்டு திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் அவர்? அவர் போய்கொண்டே இருக்கிறார். பார்த்து விடுவாரா? முடியுமா? அகந்தையற்ற உள்ளமும் ஆணவமற்ற முயற்சியும் உடையவர்களுக்கல்லவா அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த முடிவுக்கு வந்துதான் அவர் திருமுடியை காண முயற்சிப்பதை விட திருவடியை காண்பதே உசிதம் என்று திரும்பி வந்து விட்டேன். அப்படியானால் எம்பெருமான் திருவடியை காண என்னையும் அழைத்து செல்லுங்களே. கலைவாணி, அதுவும் அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த முகடுகளை எல்லாம் தாண்டி நிற்கும் அவரது திருமுடி என்றால் அதள பாதளங்களையும் தாண்டி அல்லவா நிற்கும் அவரது திருவடி. நானே இந்த உருவுடன் சென்று அதை தரிசிக்க முடியாது. பார். அப்படியே இருங்கள். என்ன இது? தங்கள் திருமுடியை தரிசிக்க விரும்புகிறவன் தங்கள் திருவடியை பற்றிக் கொண்டாலே போதும், திருமுடி தானே தாழ்ந்து தரிசனம் தந்துவிடும் என்ற தத்துவத்தை தானென்று அகந்தை கொண்ட பிரம்மனுக்கு எடுத்துக்காட்டவே தங்கள் திருவடியை தீண்டினேன். நாராயணா, நாம் நடத்தியதே நாடகம். அந்த நாடகத்திற்குள் ஒரு நாடகத்தை நடத்தி என்னையும் அதிர்ச்சியடைய செய்துவிட்டீர்களே. பிரம்மனே, புரிந்து கொள். உன் அகந்தை வளர்ந்தது, அதற்கு மேல் என் ஆகிரதையும் வளர்ந்தது. திருமாலியின் திருவடியை தீண்டினார், என் அங்கமெல்லாம் ஒடுங்கி நான் அவருக்குள்ளே அடங்கிவிட்டேன். தெய்வங்கள் என்பது திருமூர்த்திகள் மட்டுமல்ல, சத்தியத்தை கடைபிடிக்கும் அத்தனை பேரும் தெய்வங்கள் தான். அவர்கள் வணக்கத்திற்கும் உரியவர்கள் தான். தெய்வீக ஸ்தானத்திலிருந்து நீயே போய் சொல்லிவிட்டதினால் உனக்கென்று தனிப்பட்ட ஆலயமும் அன்பர்கள் வழிபாடவும் இருக்காது. ஆளம்பூவே, என் சிரசை அலங்கரிக்கும் மேன்மை பெற்றிருந்த நீ பொய் சாட்சி சொல்ல துணிந்த காரணத்தால் என் பக்தர்கள் யாரும் இனி உன்னை என் பூஜைக்கு வழிபடுத்த மாட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் பொய் சாட்சி சொன்னாய் என்பதை பூலோகவாசிகள் புரிந்து கொள்வதற்காக நெடிய மனம் பரப்பும் தாழ மடலுக்குள்ளே கொடிய பூனாகம் குடி பூண்டுவிடும். ஓ நாராயணா, பூமியை கடலில் மறைத்த அசுரன் இரண்யா, பூமியை காக்க வராக அவதாரம் எடுத்தீர்கள் அல்லவா? ஆமா, அடித்துவிட்டேன் என்ற ஆத்திரத்தில் இரண்ய கசிப்பு என் பக்தர்களை எல்லாம் கொடிய சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். நாரனுடைய பெயரை இவர்கள் எந்த விதமாக சொன்னாலும் இவர்களை கண்ட துண்டமாக வெட்டி தூக்கி எறியுங்கள். புலவர் சுக்ராச்சாரியாரே, என் தம்பி இரண்யாச்சலை கொன்ற அந்த அறிவை அடியோடு ஒழிப்பதற்கு
நான் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்ய போகிறேன் வரங்கள் பெறுவதற்காக. நாம் வரும் அளவும் அரசியல் காரியத்தை தரம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அரண்மனையில் ஆயிரக்கணக்கான தாதிகள் பணிபடை செய்ய அறுசுவை உணவுண்டு பழக்கப்பட்ட உனக்கு தவசிகளுக்கே உரித்தான இந்த காய்கனிகளை மட்டுமே என்னால் கொடுக்க முடிகிறது. முற்றும் துறந்த முனிவராகிய தங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்து விட்டேன். தாயே, என் கையில் இருந்து நீ இறக்கி வைத்த இந்த பாரம் உன் வயிற்று பசியை மட்டும் தீர்க்கப் போகிறது. ஆனால் உன் மணிவயத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே, அந்த பாரத்தை இறக்கி வைத்தவுடன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆத்ம பசியையே அது தீர்க்க போகிறது அம்மா. சுவாமி, அப்படி ஒரு உத்தமமான புதல்வனைத்தான் நான் பெற்றெடுக்கப் போகிறேன் என்று எப்படி இத்தனை நிச்சயமாக நம்புகிறீர்கள்? தாயே, நீ கருதரித்த நேரத்தை ஒருவாறு உணர்ந்து கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது என் மனத்திலே தோன்றும் உள்ளொளி என்னை அப்படி நம்பச் செய்கிறது. ஆனால் என் கணக்கு ஒருபோதும் பொய்க்காது. தாயே, நீ தாங்கி நிற்கும் தவப்புதல்வனால் தரணிக்கு மட்டுமின்றி தாய்க்கு பெருமையும் தந்தைக்கு பெரும் பதமும் கிடைப்பது சத்தியம் தாயே. கானமூர்த்தி, உங்கள் நம்பிக்கையும் ஆசையும் எனக்கு எவ்வளவோ மனச்சாந்தியை தருகிறது. சுவாமி, நான் பிறப்போகும் பாலகன் தந்தையை காட்டிலும் பலவானாக இருப்பானா? அம்மா, உடல் பலத்தை பொறுத்தவரையில் உன் கணவருக்கு நிகராக இதுவரை ஒருவன் தோன்றியதும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. அதேபோல் மனோபலத்தை பொறுத்தவரையில் நீ பிறப்போகும் பாலகனுக்கு நிகராக இதற்கு முன்பும் இனியும் ஒருவன் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அம்மா, உனக்கு பசிக்குமே, சாப்பிடம்மா. நாராயண, தான் என்ற அகந்தையால் தங்களையே அழித்துவிட வேண்டும் என்று இரண்ய கசிப்பு யாராலும் தடுக்க முடியாத அகோரமான தவம் புரிகிறார். அவன் தவம் முடிந்து பிரம்மதேவன் தோன்றி என்னென்ன வரங்களை கொடுக்கப் போகிறாரோ, அதை பெற்றுவிட்ட இரண்யனால் என்னென்ன தீமைகள் ஏற்படப் போகின்றதோ, அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த இந்த உத்தமியின் வயிற்றிலே வளர்ந்து வரும் சிசுவுக்கு உன் திருநாமத்தின் பெருமையை எடுத்து உபதேசிக்கப் போகிறேன். கருவிலே இருக்கும் குழந்தையின் கருத்திலே என் உபதேசம் பதிந்து அதன் மூலம் உலகில் அசுரகுணம் அழிந்து உன் அருளாட்சி தடை தோங்க நீதான் துணை நின்று வழிகாட்ட வேண்டும். உத்தம குணங்கள் எல்லாம் உறவாகி இந்த உத்தமி வயிற்றினிலே கருவாகி தெய்வ பக்தியை வளர்ப்பதற்கே குருவாகி வந்த பாக்கியமே பள்ளி எழுந்தருள. இருக்கும் திருவி, பிரகம் என்றால் ஆனந்தம், இந்த உலகத்திற்கு பக்தி என்ற பேரானந்தத்தை வழங்கப் போகிறவன் நீ. ஆகவே உனக்கு பிரகலாதன் என்ற நாமத்தை சூட்டுகிறேன் அப்பனே. சத்தியாகிரகத்தின் தத்துவத்தையே இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்ட நீ அவதரித்திருக்கிறாய். ஆகவே எம்பெருமானின் அனுகிரகமும் அருள் துணையும் இல்லாமல் அப்பெரும் காரியத்தை நீ சாதிக்கவே முடியாது. ஆகவே இந்த உலகத்தின் காற்று உன் மீது படும் முன்னரே அவன் திருநாமத்தை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். அந்த திருநாமத்தை சொன்னால் அது என்னென்ன தரும் தெரியுமா? குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படு துயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், நீள் விசும் பருளும் அருளோடு பெருநிலம்
அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம் நிதம் நாவால் சொன்னால் வரும் க்ஷேமம் ஹரிநாராயணா என்னும் நாமம் நிதம் நாவால் சொன்னால் வரும் க்ஷேமம் ஹரிநாராயணா என்னும் நாமம் தீராத வினைகளை தீர்க்கும் தீராத வினைகளை தீர்க்கும் என்று மாறாத பேரின்பம் கேட்கும் ஹரிநாராயணா என்னும் நாமம் நறுமலர் தேனாக நாதமயமாக நறுமலர் தேனாக நாதமயமாக திருவருள் புரிகின்ற நாமம் நாராயணா என்னும் நாமம் அன்னை அது அறிவூட்டி ஆளாக்கும் உன்னை அன்பெனும் அமுதூட்டும் அன்னை அது அறிவூட்டி ஆளாக்கும் உன்னை நம்பியே அழைப்பவர்கள் உன்னே இதோ நான் என்று ஒரு காட்டும் தன்னை சுவாமி
நாடல் பாடல்களையும் மணல இன்பத்தையும் கலை ஞானத்தையும் அனுபவித்து மகிழ என் கணவரிங் இல்லையே என்று என் மனம் மிகுந்த வேதனை அடைகிறது. சுவாமி, தாயே லீலாவதி, சர்க்குணவதியான உனக்கு இப்போது இந்த கவலை தோன்றியது நியாயந்தான் அம்மா. காலக்கணக்கையெல்லாம் மறந்து கஷ்டங்களையே உணராது கடும் தவம் புரிந்த உன் கணவன் வேண்டிய வரமெல்லாம் பெற்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. அப்படியா சுவாமி? ஆமம்மா, அதற்கு முன்பாக உன் விருப்பப்படி உன் குழந்தையோடு நாமே அங்கு சென்று உன் கணவரை சந்திப்போம். புறப்படம்மா. ஆஹா, என்ன உக்கிரமான தவம்! குழந்தாய் ஹிரண்யகசிபு, நீ யாரை நினைத்து கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த பிரம்மதேவனாகிய நான் வந்திருக்கிறேன். எழுந்து கண் விழித்து பார். நான்முக தேவனே, வணக்கம் வணக்கம். படைக்கும் பரம்பொருளே, நான் கேட்கும் வரங்கள் யாவும் நீர் தர வேண்டும். என்னென்ன வேண்டும் கேள். உம்மால் படைக்கப்படும் எந்த உயிரினங்களாலும் என் பிராணனுக்கு ஆபத்து நேரக்கூடாது. இல்லை சாமி, சத்து புறுங்கள், சத்து புறுங்கள். பஞ்சபூதங்களும் என் ஜீவனை தீண்ட அஞ்ச வேண்டும். இரவிலும் பகலிலும் மண்ணிலும் விண்ணிலும் உள்ளிலும் வெளியிலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. சுவாமி, உம்மை சேர்ந்த மூவராலோ தேவராலோ அல்லது மனிதராலோ மிருகத்தாலோ அத்தனை பேர்களும் சேர்ந்து எவ்வித ஆயுத பிரயோகம் செய்தாலும் நான் சாகக்கூடாது சுவாமி. அப்படியே தந்தே. இன்னும் ஒரு சிறு வரம் சுவாமி கேள். இவ்வுலகில் உள்ள அனைவர்களும் தாங்கள் உள்பட என்னை எல்லோருமே கடவுளாக நினைத்து இரண்யேஸ்வரா என்று என் நாமத்தையே பஜிக்க வேண்டும் சுவாமி. அப்படியே தந்தே. முதலில் நீர் சொல்லும் என் பெயரை சொல்ல. பிரம்மதேவனை பயந்து ஓடிவிட்டார். கொன்றே அந்த ஆரியை அந்த நாரணனை சொல்வதற்கு முன்னால் அவனுடைய பக்தன் இவன் அவனுடைய நாமத்தை ராகம் கலையாமல் தினந்தோறும் பாடக்கூடியவனாதி உன்னை சொல்ல வேண்டும். அவரை விட்டுவிடுங்கள், அவரை விட்டுவிடுங்கள். அவரை தூசிப்பது மகாபாவம். தாங்கள் சவத்திற்கு வந்தவுடன் அரண்மனையில் தனித்திருந்த என்னை தேவேந்திரன் வந்து இழுத்துச் சென்றான். ஆமாம், வழியில் நாரத சுவாமிகள் தான் வந்து தடுத்து நிறுத்தி இத்தனை ஆண்டுகள் என்னையும் நம் குழந்தை பிரகலாதனையும் தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து காப்பாற்றினார். குழந்தை பிரகலாதன். பிரகலாதா, 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 பிரகலாதா. வாழ்க, வளர்க, வாழ்க. சுக்ராச்சாரி, இனி உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. நான் தான் இனி இந்த உலகத்திற்கே கடவுள் என்ற வரப்பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு வந்துவிட்டேன். நான் இப்பொழுதே தேவலோகம் சென்று என் மனதை இழுத்துச் சென்ற அந்த இந்திரனையும் அவனைச் சேர்ந்த தேவர்களையும் அடித்து நூறிக்கிக் கொண்டு வருகிறேன். நம் புலவழக்கப்படி இப்பொழுதே வித்யாபியாசத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். முதலில் குரு வணக்கம். எங்கே சொல்லுங்களடா. ஓம் நன்றாக. குரு வாழ்க. குருவே துணை. பிரகலாதா, இப்பொழுது தெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு பாடத்தை துவங்குவோம். ஓம் இரண்யாய நமஹ. குருசாமி, என்ன இது? தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு என் தந்தையின் பெயர் சொல்வது நியாயமா? அடே, உன் தகப்பன் இரண்யேஸ்வரன் ஆட்சியில் நியாயமாவது அநியாயமாவது? இப்பொழுது அவன் தானடா தெய்வம். சொல், ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. அடே பிரகலாதா, இந்த ஹரிநாமம் உன் நாவிலிருந்து வருவதை உன் தகப்பன் அறிந்தால் உன்னை தன் ஒரு கரத்தால் கசக்கி பிழிந்து விடுவான். அதை மறந்துவிட்டு நான் சொல்வது போல் சொல். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இரண்யாய நமஹ. என்ன இது? கிணறு விட்ட பூரம் புறப்பட்ட கதையாக வல்லவா இது? நீ இருக்கும் இடத்தில் பூதம் வேற வர வேண்டி இருக்கின்றது. பேசாமல் இரு. அதே பிரகலாதா,
உன்னுடைய தகப்பன் பெயரை சொல்ல சொல்லி தொண்டை கிழிய கத்திக் கொண்டிருக்கிறேன். அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அவனுடைய பரம வைரியின் பெயரை கிளிப்பிள்ளை போல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, என்னடா? குருசாமி, தந்தை என்ற முறையில் அவர் பெயரை உச்சரிக்கவோ அவரை வணங்கவோ நான் என்றுமே மறுக்க மாட்டேன். ஆனால் அவரை நீங்கள் தெய்வம் என்று சொல்வதைத்தான் என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அடே சிறுவா, அவன் செய்திருக்கும் தவத்தால் தெய்வத்திற்கு நிகரான வன்மையை பெற்று விட்டானடா. கிருஷ்ணாமி, வரத்தால் தெய்வத்தின் வன்மையை பெற்றிருக்கலாம், ஆனால் தரத்தால் தெய்வத்தின் தன்மையை பெற்றிருக்க முடியாதே. நீ நேற்று பிறந்த பச்சிளம் கொழுந்து பல யுகங்களாக அசுர வம்சத்திற்கே குருவாக விளங்கி வரும் என்னிடமா எதிர்வாதம் செய்கிறாய்? மன்னிக்க வேண்டும் குருசாமி, தாங்கள் குலகுரு மட்டுமல்ல, முற்றும் உணர்ந்த முழு ஞானி. தங்களுக்கு தெரியாதா முழு மது கடவுள் யார் என்று? தங்களுக்கு புரியாதா நித்தியமான தெய்வம் அந்த அரிப்பரந்தாமன் என்று? சுவாமி, நம்முடைய குருகுலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த மடையனை நான் காண்பது இதுதான் முதல் தடவை. இவன் எல்லாம் எனக்கு சீடன். இவனை மாற்றவே முடியாது. இவன் சொல்லும் ஹரிநாமத்தை மறக்க வைப்பது கடினம். குருசுவாமி, அதை விட இவன் தந்தையின் பெயரை சொல்ல வைப்பது கெடுங்கெடுங்க தினம். சரியாக சொன்னாய். கேளடா, இவனை நாம் எத்தனை நாட்கள் இங்கு வைத்திருந்து கரடியாக கத்தினாலும் இந்த ஹரிநாமத்தை தான் இவன் சொல்லுவான். அதை நான் தான் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று அந்த முரட்டு மடையன் இருக்கிறானே இரண்யன், அவன் என்னை சித்திரவதை செய்வான். கேளடா, விடிந்ததும் முதல் வேலையாக இவனை அவன் தகப்பனாரிடம் நாம் ஒப்படைத்து விட வேண்டும். ஏற்பாடுகளை செய். ஹரி நாராயணா என்னும் நாமம் நிதம் நாவால் சொன்னால் வரும் க்ஷேமம். நாராயணா என்னும் நாமம் நிதம் நாவால் சொன்னால் வரும் வாயிலாகவே கேட்டு தெரிந்து கொள்ளப்பா. சொல்லடா எனக்கு.
நம் குரு சுவாமியிடமிருந்து என்னை கற்றுக்கொண்டாய்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தேவ வடிவம் தரும், மிஞ்சல் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் தெய்வம் யார் என்பதை நான் பூரணமாக கற்றுக்கொண்டேனப்பா. குருசாமி, என் சகல கல்யாண குணங்களையும் சகல சக்தி வாய்ந்த கடவுள் நான் தான் என்பதை என் மகனுக்கு பூரணமாக கற்றுக் கொடுத்து விட்டீர்களே சுவாமி. மாக்கு பரிசாக இந்த முத்து மாலை சற்று பொறப்பா. அவன் கூறுவதை முழுமையாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீ முத்து மாலையை கொடுத்தாலும் சரி, வேறு எதையேனும் மொத்தமாக கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி கட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் தானே வந்து நிற்கிறேன். அவன் விவரிக்கின்றானே அந்த தெய்வத்தின் பெயர் என்ன, அதையும் அவன் வாயிலாகவே கேட்டு தெரிந்து கொள். கேள், யார் அந்த தெய்வம்? நான் தானே. இல்லையப்பா. எதற்காக இத்தனை கொடூரமாக இவனை பிடித்து தள்ளினீர்கள்? குழந்தை அப்படி என்ன தவறு செய்து விட்டான்? என்ன தவறு செய்தானா? யார் பெயரை சொன்னால் இவன் அத்தை நாள் முதல் யானுள்ள நாள் வரை அப்பெயர் சொத்த நாவையும் எண்ணிய மரத்தையும் சுடுமி ஒத்த யானை மற்றும் இவர் இவருக்கு போதித்தவர் சுக்கராச்சாரியா? கிரண்யேஸ்வரா, உன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சத்தியமாக நான் போதிக்கவில்லை, அவனாக சொல்கிறான். அவன் எப்படி சொல்லும்? யாருடைய சின்னம் நெட்டியிலே? நாமம் எப்படி வந்தது? கிரண்யேஸ்வரா, எனக்கே தெரியாமல் எனக்கு நாமம் சாத்தி இருக்கிறார்கள். அப்பா, எனக்கு தெரிந்து விட்டது. என் குல குருவாகிய நீ குல துரோகியாக மாறி இல்லை என் குல வைரி பெயரை என் மகனுக்கு போதித்திருக்கிறேன். சத்தியமாக இல்லை அப்பா. வேண்டுமானால் உனக்கு எதிரே போதிக்கிறேன். பார், போதியம் போதியம் புறப்படம். முதலில் நாம தெரியும். இதோ அழித்து விட்டேன். போதி அப்பா. பிரகலாதா, உன்னுடைய குருவுக்காக, உன்னுடைய குருவின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு முறை ஓம் இரண்யாய நமஹ சொல்லப்பா. ஓம் நாராயணாய. உன் தந்தையின் கோவக்கநலை பற்றி உனக்கு தெரியாது. அவர் உரையிலிருந்து வாளை எடுத்து விட்டால் ரத்தக்கரை படியாமல் மீண்டும் உரையில் போட மாட்டார். எங்கே, தயவு செய்து ஒரு முறை ஓம் இரண்யாய நமஹ என்று சொல். ஓம் நாராயண. நாங்கள் ஏன் இப்படி அவசரப்படுகிறீர்கள்? ஒரு முறைக்கு பல முறை சொல்லிக் கொடுத்தால் சொல்லிவிடுவான். லீலாவதி, அது நடக்கவே நடக்காது. அந்த ஹரிநாமத்தை வெறும் நாவளவில் சொன்னால் இதற்குள் நானே அவனை மாற்றியிருப்பேன். அந்த நாமத்தின் தத்துவத்தை மனத்தால் உணர்ந்து சொல்லுகிறான். அந்த நாமத்தை சொல்வதிலே இன்பத்தை கண்டு விட்டான். அவனை மாற்ற இனி யாராலும் முடியாது. மாற்ற முடியாதா? உம்மால் முடியாது என்று சொல்லும். இங்கே இருக்கும் மலையர்களால் முடியாது, என்னால் முடியும். காண்பிக்கின்றேன். இவன் என் திருநாமத்தை சொல்லும் வரையிலே இவருக்கு அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்க கூடாது. பாதாள சிறையிலே அடைச்சி வையுங்கள். இழுத்து செல்லுங்கள். எங்கே செல்லுகிறான்? தங்களுக்கு தெரியாதா நான் எங்கு செல்லுகிறேன் என்று? தெரியும், தடுக்கவில்லை. போ. நிலாவதி, முதலில் என் பெயரை சொல்ல வைத்து விட்டு பிறகு அவனுக்கு எது வேண்டும் என்றாலும். Thank you.
சொல்லுவது? நான் சொன்னதென்ன இப்பொழுது நீ செய்வதென்ன? குழந்தை சோர்ந்து கிடக்கிறானே, தங்கள் பேரை சொல்ல அவருக்கு தெம்பு வேண்டாமா? பல முறையா சொல்ல சொல்லுகிறேன், ஒரு முறை சொல்லலாம். பிரகலாதா, ஓம் இரண்யாய நமஹா என்று சொல் அன்னம் கொடுக்க சொல்லுகிறேன். ஹரி ஓம் நமோ நமஹ. இதை சொல்ல மட்டும் தந்திருக்கிறதா? சுக்ராச்சாரி சொன்னது போல் இவனை திருத்தவே முடியாது. இவனை எடுத்துக்கொண்டு போய் உச்சி மலையிலே இருந்து கடலில தூக்கி எறியுங்கள். வேண்டாம், உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன், இந்த கொடுமையான தண்டனையை கொடுக்காதீர்கள். உத்தரவை மாற்றிக் கொள்ளுங்கள். இழுத்து செல்லுங்கள். எனக்காக ஒன்று செய்யுங்கள். என்ன? கடலிலே எரியப்பட்டு கடல் பிராணிகளுக்கு இரையாக போகும் என் குழந்தைக்கு நான் எடுத்த இந்த கைப்பிடி அன்னத்தை கடைசியாக கொடுத்து விடுகிறேன். அனுமதி கொடுங்கள். நீ இங்கிருந்து போகிறாயா இல்லையா? என் குழந்தையே போன பிறகு நான் இருக்க போவதில்லை. முடிவாக கேட்கிறேன், என் கையில் இருப்பது அன்னமல்ல, என் குழந்தைக்கு நான் போடும் வாய்க்கரிசி என்ற முறையிலாவது எனக்கு அனுமதி கொடுங்கள். நீங்கள் இழுத்து செல்லுங்களா? மகாபிரபு, அந்த
வந்து சேர்த்து என்னவென்று சொல்வேன். இளவரசர் தரையில் கிடத்து யானைகள் ஏறிவிட்டோம். அப்போது படீர் என்று பூமி பிளந்து கொண்டது. இளவரசர் உள்ளே போய்விட்டார். பூமி மூடிக்கொண்டது. யானைகள் அந்த இடத்தை கடந்து சென்றவுடன் மறுபடி படீர் என்று பூமி பிளந்து கொண்டது. இளவரசர் சந்தோஷமாக வெளியே வந்துவிட்டார். மகாபிரபு, கேவலம் மாந்திரீகன் செய்யக்கூடிய வேலையை இந்த மாயவன் செய்திருக்கிறான். வேறு ஒன்றுமில்லை. இழுத்துக் கொண்டு வாருங்கள் அந்த பிரகலாதனை. பிரகலாதா, இப்பொழுது என்னை தெய்வம் என்றுதானே வணங்கினாய்? தந்தி, ஆகாயத்திலிருந்து விழுகின்ற அத்தனை மழை துளிகளும் சமுத்திரத்தை தானே சேர்கின்றது. அதே போல் தங்களை போன்ற சித்திர தேவதைகளுக்கு செலுத்தும் வணக்கங்கள் அத்தனையும் அந்த அரிப்பரந்தாமனுக்குத்தான் அர்ப்பணமாகின்றன. வேலைகளை செய்யும் சித்திர தேவதைகள் என்று என்னை சொல்லிவிட்டாரே! அவமானம், அவமானம்! உன்னை சித்திரங்களை செய்ய வேண்டும். உன்னை கொல்ல மனம் வரவில்லையே. உடனே போய் கொண்டு வாருங்கள் ஒரு பாம்பை பிடாரணி. கண்கண்ட கடவுளே, காந்த உழவுகளிலே எது கொடுமையான விஷம் உள்ளது? இந்த கார்கோ நகம் பாம்புதாங்க ரொம்ப விஷம் உள்ளது. அது நம்மகிட்ட இருக்குதுங்க. அந்த பாம்பை எடுத்து இவனை கடிக்க விடு. பச்சை பிள்ளைங்க பார்த்தா பால் வடியே நம்ம இதை என்னத்துங்க கடிக்க விடணும். எனக்கு மகனாக பிறந்த இவன் என் பெயரை சொல்ல மறுக்குதானடா. போக நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக பாம்பை விட்டு கடிக்க செய்யணும். உங்க பேரை நான் சொல்ல வச்சு விடணுங்க. நீயா சொல்ல வச்சு விடணும்? அப்புறம் பாருங்க நீங்க. கிளையராசா, என்னங்க இது சின்ன சங்கதியே? இதுக்கு போய் அப்பாவுக்கு கோபத்தை மூட்டிக்கிட்டு அவர் இன்னமோ பாம்பு வேஷம்ங்கிறாரு. எங்க இந்த கார் ஓடகம் பாம்பு இருக்குதுங்களே, அது கடிக்க வேணாமுங்க. காத்து விட்டா போதும், பொசுக்குன்னு உசுறுப்பிடுங்க. அப்பா பேர் மறந்து போச்சுங்களா? நான் அவன் ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். ஹீரன்யாய நாம என்று சொல்லுங்கள். நாராயணாய நம என்று சொல்ல. இளையராஜா சொல்றத ஒழுங்கா கவனிச்சு சொல்லுங்க. ஹீரன்யாய நாம என்று சொல்லுங்கள். நாராயணாய நம என்று சொல்ல. என்னங்க இது உங்களுக்கு சொல்லி தரத்துக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இருக்குதுங்களே. இந்த பாருங்க, ஒழுங்கா சொல்லல, இப்ப பாம்பு விட்டுக்கு கடிக்க செஞ்சு விடுவேன். சொல்லுங்கள். செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷம் கலந்த பாலை உன் கையால்
உன் மகனுக்கு கொடு. குழந்தைக்கு விஷம் கொடுப்பதா? பெற்ற குழந்தை தந்தையின் பெயரை சொல்ல மறுப்பதா? அதுவும் இதுவும் ஒன்றாகிவிடுமா? தர்க்கவாதம் செய்து உன் பிள்ளையை தப்பி வைக்க முயலாதே. நான் முடிவார கட்டத்துக்கு வந்துவிட்டேன். குடைவி கத்தை, உங்கள் பாதங்களை பற்றிக் கொண்டு கேட்கிறேன். என் கையால் என் குழந்தைக்கு விஷம் கொடுப்பதை விட அந்த விஷத்தை உங்கள் கையால் எனக்கு கொடுத்து விடுங்கள். லீலாவதி, முன்பே நான் சொன்னேன் என் முடிவான நிலையை பற்றி. இப்பொழுது நீ கொடுக்க மறுத்தால் நானே கொடுத்து விடுவேன். வருங்கள், தாங்கள் சொன்னதை செய்ய நான் முயற்சிக்கிறேன். அதை என்னிடம் கொடுங்கள். கண்ணே பிரகலாதா, இதுவரை உன் தந்தை உனக்கு எத்தனையோ தண்டனையை கொடுத்தார். அத்தனைக்கும் மேலான கொடிய தண்டனையை இப்பொழுது எனக்கு கொடுத்து விட்டாரடா. உன் கையால் உன் குழந்தைக்கு விஷத்தை கொடு என்று உன் தந்தை சொல்லும் போதே எனக்கு பாதி உயிர் போய்விட்டதடா. இனி உனக்கு கொடுக்கும் முறை என் உயிர் நிலைத்திருக்குமா? என் செல்வமே, நீ எனக்கு குழந்தைதான். ஆனாலும் இந்த இக்கட்டான நிலையில் உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்கிறேனடா. உன் தாயின் உயிர் நிலைக்கவாவது ஒரு முறை, ஒரே ஒரு முறை உன் தந்தையின் பெயரை சொல்லடா, சொல்லடா பிரகலாதா, சொல்லடா. அம்மா, தந்தைதான் அகந்து கொண்டு அறியாமல் பேசுகிறார் என்றால் தங்களியம்மா அஞ்ஞான விடவில்லை. சிந்தித்து பாருங்கள் அம்மா, தந்தை எனக்கு எத்தனை தண்டையை கொடுத்தார், அத்தனையிலும் என்னை காப்பாற்றிய அந்த அரிபரந்தாமன் இந்த அற்ப விஷத்திலிருந்து தானா என்னை காப்பாற்ற மாட்டார்? பாருங்களம்மா, இதற்குள்ள இருப்பது யார் என்று பாருங்களம்மா. என் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லையேடா. என்னம்மா, பார்க்கடலில் படுத்திருக்கும் எம்பெருமான் விஷம் கலந்து இந்த பால் கிண்ணத்திலும் பள்ளி கண்டிருக்கிறாரே, அது உங்கள் கண்ணில் படவில்லையா? இல்லையேடா. அம்மா, பரந்தாமன் பக்தருக்கு பால் என்ன விஷம் என்ன, தயங்காமல் குடுங்கம்மா. என்ன அவனுடன் போய் வாதம் செய்து கொண்டிருக்கிறாய்? தங்கள் பெயரை சொல்ல வைக்கத்தான் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவனோ தான் நம்பும் ஹரிக்கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடவுள் அறியோ நரியோ, உனக்கு யாரடி கடவுள்? எனக்கு கடவுள் தங்களை தவிர வேறு யார்? நான் சொல்லுகிறேன், கொடை. கொடுத்து விடட்டுமா? கொடி. தாங்கள் எனக்கு கணவர் மட்டுமல்ல, ஆக்கவும் அழிக்கவும் அல்ல சகல சக்தியும் படைத்த கடவுள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த விஷத்தை என் கையால் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். நிற்கும் என்னை ஏன் பார்க்கிறீர்கள்? உயிரிழந்து சமமாகிவிட்ட நம் குலக்குழந்தை பாருங்கள். ஏன் சுவாமி, எல்லா உலகமும் தங்களை இரண்யேஸ்வரன் என்று வணங்க வேண்டும் என்றுதானே வரம் வாங்கினீர்கள். ஆனால் நானோ தாங்கள் சகலமும் சாதிக்க வல்ல சக்தி படைத்த சர்வேஸ்வரன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் என் குழந்தைக்கு விஷம் கொடுத்தேன். இப்போது என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று நான் கேட்க வரவில்லை. உங்களை என்று நம்பினேனே.
அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் என்றுதான் உங்களிடம் வழியேந்தி பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். லீலாவதி, உன் மகன் எந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தானோ அதைவிட பதின்மடங்கு அந்த கடவுள் மீது நான் பக்தி வைத்திருந்தேன். கடலில் வீசி எறிந்தேன், காப்பாற்றினான். யானைகளை விட்டு மிதிக்க செய்தேன், காப்பாற்றினான். எத்தனையோ தண்டனைகளை கொடுத்தேன், காப்பாற்றினான். கேவலம் இந்த விஷத்தில் இருந்து காப்பாற்றித்தானே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் உன்னை விஷம் கொடுக்க சொன்னேன். சந்தர்ப்பம் பார்த்து என்னை சதி செய்து விட்டான். நான் குழந்தை பாசம் உள்ளவர். எந்த தேவாதி தேவனும் என்னை கொல்லக்கூடாது என்று வரம் பெற்றவன். அப்படி வரம் பெற்ற இவன் குழந்தை பாசத்தினாலே தன்னை தானே அழித்துக் கொள்ளட்டும் என்று பூர்த்தி செய்து விட்டான். லீலாவதி அன்று என் தம்பியை கொன்றான், இன்று என் குழந்தை உயிரை கொடுத்து விட்டான். அவன் அரக்கர் குலத்தை பழி வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறான். நான் அவரை ஒழிக்காமல் விடவே மாட்டேன்.
வந்திருக்கின்றார். தேவர்களே, இங்கு மட்டுமல்ல, அவரது உக்கரத்தால் எழுந்துள்ள ஜுவாலையின் தகிப்பு சகல புவனங்களிலும் பரவி சதா பனிப்படலத்தில் சூழப்பட்டு குளிர்மயமாக இருக்கின்ற திருக்கயிலாயுமே உருகத் தொடங்கிவிட்டது. அதை உணர்ந்துதான் உடனே புறப்பட்டு யான் இங்கு வந்தேன். மன்னலே, தாங்கள் அருகில் சென்று அவர் உக்கரத்தை சாந்தப்படுத்துங்கள். தேவையில்லை. எந்த குழந்தையின் நம்பிக்கையை மெய்ப்பித்து காட்டுவதற்காக இந்த உருவெடுத்தாரும், எந்த குழந்தையின் சத்தியாகிரகத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து அனல் பிளம்பாக அமர்ந்திருக்கிறாரும், அந்த பிரகலாதனை தவிர அவரை சமநிலைமைக்கு கொண்டு வர யாரான முடியாது. குழந்தாய் பிரகலாதா? அப்பனே, பார்த்தாயாவும் பரந்தாமனின் உக்கிரத்தை. இந்த உக்கிரம் இன்னும் சில நாடிகள் நீடித்தால் சகல புவனங்களுமே பொசுங்கிவிடும். அந்த புவனங்களில் இருக்கிற உயிரினங்களை எல்லாம் காக்கும் பொறுப்பு இப்பொழுது உன் கையில் இருக்கிறது. அப்பனே, உன் கையில் இருக்கிறது. நீதான் அவரை அமைதிப்படுத்த வேண்டும். நீ அவர் அருகில் சென்றாலே சாந்தமாகி விடுவார். போ. பார்த்துமக்கும் பாம்பனையில் பள்ளிகளும் பரந்தாமா, பார்த்துமக்கும் கிரஞ்சேதன் மார்த்துமந்த ஆணவத்தை தேரருக்க வந்த மறையே, பேர் துமக்கும் பெருமானே பெரிதுக்கும் பெரியோனே, யார் துமப்பார் உன் தினத்தை, யார் துமப்பார் உன் தினத்தை. தனியாயோ சினம் தனியாயோ, தனியாயோ சினம் தனியாயோ, தனியாயோ மனம் தனியாயோ, தனியாயோ மனம் தனியாயோ, தனியாயோ சினம் தனியாயோ. என்று அழைப்பதற்காக நான் வைக்கப்படுகிறேன். ஏன் சுவாமி?
ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள். நீ பிரகலாதனுடைய பேரன். ஒருவன் புகழை சொல்லி ஒரு தலைமுறை வாழலாம், ஒருவன் பண்ணிய புண்ணியம் மூன்று தலைமுறைகளை வாழ வைக்கும்டா. பிரகலாதன் செய்த புண்ணியம் உன்னோடு தீர்ந்து விட்டதடா. உன் மைந்தன் நமச்சி மனசாட்சிக்கு பயந்து மக்களிடம் அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொண்டால்தான் வருங்கால சந்ததி பரந்தற்று வாழும். இல்லையே உன் மைந்தனோடு அசுர குலமே மண்ணோடு மண்ணாகிவிடும். நமச்சி பூலோகம் மங்கையரை புணரும் ஆசை இன்றோடு விட்டான். ஒரு நீண்ட நாட்களாக இந்திர பதவி பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறேன். தேவ மங்கையரெல்லாம் நித்திய கண்ணீரர். அவர்கள் நித்திய கண்ணீர்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவேந்திர பதவி பிடிப்பதற்குள் எனக்கு வயதாகிவிடும் போல் இருக்கிறதே. அதை பற்றி கவலை விட்டுவிடு. அரை நொடியில் அந்தரத்தில் இருக்கும் இந்த லோகத்தை அடித்து படையெடுத்து பிடித்து விடுகிறேன். நீ அரை நொடியில் அடித்து பிடிப்பதற்குள் எம்பெருமான் மகாவிஷ்ணு அரைக்கால் நொடியில் உன் இடுப்பை ஒடித்து உன்னையே முடித்து விடுவான். எதற்கெடுத்தாலும் ஏற்குமாறாக பேசிக் கொண்டு போனால் எப்படி சுவாமி? நான் தேவேந்திர பதவி அடைய வேண்டும். அப்படி கேளடா, அதற்கான வழியை நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சுவாமி. மகாபலி, அஸ்வமேத யாகம் 100 செய்து விட்டால் தேவேந்திர பதவி கிட்டும் என்று நீ வணங்கும் அந்த ஆதி மூலமே சொல்லி இருக்கிறார். இது அகிம்சை வழி. அந்த யாகத்தை நான் செய்கிறேனே. யாகம் செய்து விட்டால் மட்டும் போதாது, யாகம் முடிந்த பின்னர் தானம் கொடுக்க வேண்டும். யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் முகம் கோணாமல் மட்டுமல்ல, முகம் அலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும். அப்படியே தாராளமாக கொடுக்கிறேன் சுவாமி. மகாபலி, நீ மட்டும் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்து விட்டால் அந்த ஆதி பகவனின் 4 கரங்களையும் கட்டி போட்டு விட்டு அடே உன்னை அந்த அமராதனத்தில் அமர வைக்கிறேன். நட்சத்திரம் பவதி சித்திரம் வா ஏதத் கர்ம யஜஸ்வமேதஸ்தமித்யை. தேவேந்திரா, பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவி அடைய வேண்டி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அது முடியும் தருணத்தை நெருங்கிவிட்டதால் அந்த யாகாக்னி நேரடியாக உன் ஆசனத்தை தாக்க தொடங்கி இருக்கிறதப்பா. சரி சுவாமி, இந்நிலை எனக்கு புரிந்து விட்டாலும் பார்க்கடலில் போய் விழுவதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. சற்று பொறு தேவேந்திரா, என் சித்தறிவு கேட்டியவரை சொல்கிறேன். இது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே சற்று சிக்கலான விஷயம். ஆகவே இப்போதே வைகுண்டம் சென்று அவரிடமே இதை பற்றி கேட்கிறேன். நாரதா, ஏன் இந்த பதட்டம்? தேவேந்திரன் பதவியாசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசனத்திற்காகத்தானே மகாபலி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறான். தேவதேவா, என்னதான் யாகம் செய்து வந்தாலும் ஒரு அசுரனை தேவேந்திரன் ஆசனத்தில் அமர்த்தினால் அப்பதவிக்குண்டான கண்ணியத்தை அவன் காப்பாற்றுவானா? நீ அந்த ஒரு கோணத்தையே சிந்திக்கிறாய். தான் வகுத்தபடி முறைப்படி யாகம் செய்பவனுக்கு அப்பதவியை அளிக்காவிட்டால் என் சொல்லே பொய்யாகிவிடுமே. ஆமாம், இரு தரப்பினருக்கும் எந்த விதமான தீங்கும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன்.
மகாபலி. என்ன சுவாமி? நீ தானம் கொடுப்பதெல்லாம் சரி, தானம் கொடுத்தால்தான் யாகம் பூர்த்தியாகி உனக்கு தேவேந்திர பதவி சித்திக்கும். ஆனாலும் மகாபலி. என்ன சுவாமி இப்படி பார்க்கிறீர்கள்? அடியே, இந்த உருவத்தை பார்க்கும் போது உனது முப்பாட்டன் இரண்யேஸ்வரன் இருந்தானே, அவன் வயிற்றை கிழித்து குடலை உருவ தோன்றியதே நரசிங்கம். அந்த நரசிங்கத்தை பார்த்தபோது எனக்குள் என்னென்ன பயங்கர உணர்வுகள் ஏற்பட்டனவோ அத்தனை உணர்வுகளும் இந்த சின்னஞ்சிறு உருவத்தை பார்க்கும் போது எனக்கு ஏற்படுகின்றது. என்னடா திடீரென்று சிரிக்கிறாய் சுவாமி? கொடூரமான நரசிங்க உருவத்தை பார்த்தபோது ஏற்பட்ட பயங்கரம், மறுபடியும் இந்த பச்சிளங்குழந்தை முகத்தை பார்க்கும் போது ஏற்படுவதாக சொன்னீர்களே, அதை கேட்டு சிரிக்காமல் என்ன செய்வது? அறிவில்லை, உன் கண்டுக்கு இவர் குழந்தையாகவா தென்படுகிறார்? மகாபலி, என் தபோ வலிமை என் கண்கொண்டு பார்க்கும் போது இந்த குறுகிய வடிவத்துக்குள்ளே கோடானு கோடி அண்டங்கள் சுழல்வதை பார்க்கிறேன். சுடர்விடும் அந்த அருள் வழிகளில் சூரியனையும் அக்னியையும் பார்க்கின்றேன். இந்த எளிய வடிவத்துக்குள்ளே ஏழு கடல்களையும் மடலை பருவத்திலே வந்து நிற்கும் அவரது தோள்களில் மகா பர்வதங்களையும் காண்கின்றேன். அது மட்டுமா, அந்த நமட்டு செறிப்புக்குள்ளே நான்கு வேதங்களும் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. குருசாமி, தாங்கள் சகோதரராக இருக்கலாம், தங்கள் கண்களுக்கு இவன் பெருமாளாகவே தென்படலாம். என்னை பொறுத்தவரை இவன் ஆதரிப்பாரத்த அனாதை அந்தன சிறுவனாகத்தான் தெரிகிறது. யாக சாலையில் இவன் என்னத்து கேட்டுவிடப் போகிறான்? பசி புசி என்று எதையாவது கொடுத்து யாகத்தை முடித்து இந்திரலோகம் சென்று அங்கு தேவேந்திரன் சிம்மாசனத்தில் அமர்ந்து ரம்பை மேனகை திரோஸ்தமி இவர்களின் நடனங்களை கண்டு ரசிப்பதை விட்டுவிட்டு ஆதரவற்ற அனாதை சிறுவனுக்காக அர்த்தமற்ற வாக்குவாகம் எதற்காக? ஆமாம் என்ன சுவாமி, உன் புத்திர சிகாமணி சொன்னது மட்டும் உடனே சரி என்று உன் புத்தியில் பட்டுவிட்டதோ? அப்படி இல்லை சுவாமி, வந்திருப்பவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார், எதை கேட்க போறார் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் கற்பனாவாதத்தில் இறங்கி கலங்கிக் கொண்டிருப்பானேன். கேட்டுத்தான் பார்ப்போமே. சரிக்க குறைமதி கொண்ட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் எழுந்தரில் இருப்பது எதை வேண்டியோ சொல்லுங்கள் சுவாமி. மகாபலி சக்கரவர்த்தி, அந்தன பிரம்மச்சாரிக்கு அதிகமான தேவை என்ன இருக்க போகிறது? எனக்கு வேண்டியதெல்லாம் மூன்றடி நிலம்தான். மூன்றடி நிலமா? அதுவும் உன் கால் அளவினால் கூட இல்ல. இதோ என் காலால் அளந்து எடுத்துக்கொள்கிறேன். மகாபலி சற்று பொருங்கள் சுவாமி. இப்படி வாடா, இன்னும் என்னடா பொறுப்பது? வந்திருப்பவர் என்ன கேட்கிறார், அதை எப்படி கேட்கிறார்? என்ன கேட்டு விட்டார்? பூவுலகத்தையே கட்டி ஆளும் பூபதியாகிய என்னிடம் தன்னுடைய பூவடியார் மூவடி நிலத்தை அளந்து எடுத்துக்கொள்கிறேன் என்கிறார். மகாபலி, அளந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர் யார்? குருசாமி, உங்களுக்கு வயதாகிவிட்டது, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன். என்னடா அப்படி பேசிவிட்டே? தானம் கொடுத்தால் தான் தேவேந்திர பதவி சித்திக்கும் என்று சொன்னது தாங்கள் தானே? ஆமா. இப்பொழுது தானம் கொடுக்க கூடாது என்று தடுப்பதும் தாங்கள் தானே? இதிலிருந்து தெரிகிறது என் தந்தைக்கு தேவேந்திர பதவி கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிறது. குருசுவாமி, என் மகன் சொல்வதைப் போல் நீங்கள் தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்கள். என்னடா, யார் எதை கேட்டாலும் முகம் கோணாமல் மட்டுமல்ல, முகம் அலர்ச்சியோடு கொடுத்தால் தான் தேவேந்திர பதவி உனக்கு சித்திக்கும் என்று நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? நான் சொன்னது யாகத்தின் தர்மம். மகாபலி சக்கரவர்த்தி, ஒரு முறைக்கு மேல் தானம் கேட்கக்கூடாது என்பதுதான் அந்தனரின் தர்மம். சுவாமி, நான் யாகத்தின் தர்மத்தை காப்பாற்ற நீ யாக தர்மத்தை காப்பாற்று. அவர் அந்த தர்மத்தை காப்பாற்றட்டான். அசுர குலத்துக்கு குருவாக வந்தேனே, நான் என் தர்மத்தை காப்பாற்றிக் கொள்கிறேன். அம்மா, நடந்ததை எல்லாம் நீயும் பார்த்துக் கொண்டிருந்தாய் அல்லவா? கணவனும் மனைவியும் சேர்ந்து நின்று தாரை வார்த்துக் கொடுத்தால் தான் தானம் பூர்த்தியாகும். அசுர குலத்தையே வேடருக்கு தோன்றியிருக்கும் இந்த கூடுவைக்கு நீயும் துணை போகாதே. அவரோடு சேர்ந்து நீயும் தத்தம் செய்து தாரை வார்த்துக் கொடுக்காதே. குருதேவா, என் கணவர் இந்த யாகத்தை நடத்துவதை தேவேந்திர பதவி வேண்டித்தாரே, பதவி மோகத்தால் உங்களையே நிராகரித்து விட்டாரே. என் துணை இல்லாமல் தனித்து நின்று தாரை வார்த்து விட்டார். அம்மா, அப்படியே அவர் செய்தாலும் வந்திருப்பவர் வாங்க மாட்டார். கணவரும் மனைவியும் மனமுத்து செய்யாத எந்த ஒரு தர்மமும் பலனளிக்காது என்று வேதத்தில் விதித்தவன் எவனோ அந்த வேதநாயகனே வந்தது.
சுவாமி, சற்று பொறுங்கள். பிடி கமண்டலத்தை. கமண்டலத்திலிருந்து நீர் வெளிப்பட்டு அவர் கரத்தில் விழுந்தால் தானே தானம் பூர்த்தியாகும். இப்பொழுதே வண்டாக உருமாறி கமண்டல துவாரத்தையே அடைத்து விடுகிறேன். ஏன் தயக்கம்? விழு நேரே. விழு நேரே. விட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். நீர் விழவில்லையே, நான் என்ன செய்வேன்? நான் பார்க்கிறேன். சுவாமி, தங்கள் இஷ்டம் போல் எடுத்துக் கொள்ளலாம். அறந்து கொள்ளலாம் அல்லவா? தாராளமாக. மகாபலி சக்கரவர்த்தி, நீ தானம் கொடுத்த மூன்றடிகளில் ஓரடியால் பூலோகம் முழுவதையும் இரண்டாவது அடியால் ஆகாயம் முழுவதையும் மலர்ந்து விட்டே மூன்றாவது அடிக்கு எங்கே இடம்? கேள்வியே உன்னிடமிருந்து பிறக்கவில்லையே, நாம் எதற்கு பதில் சொல்லட்டும்? இப்படி அண்டல் எழுந்திருந்தால் நான் எப்படி கேள்வி கேட்பது? எந்த உருவத்தில் தானம் கேட்க வந்தாயோ அந்த உருவத்திலேயே வா. வாடா சின்னஞ்சிறுபயலே, என்னடா கேட்கப் போகிறாய்? நீ தெய்வம், தர்மத்தின் சுரூபமான நீயே இப்படிப்பட்ட அதம்பத்தை செய்யலாமா? அப்படி என்னடா செய்து விட்டே? குனிந்து பார்த்தாலும் கண்ணுக்கு புலப்படாத புள்ள வடிவத்தில் வந்து மூன்றடி மண்ணை தானமாக கேட்டு, பூமியில் படுத்து பார்த்தாலும் பார்க்க இயலாத பறந்து விரிந்து மிக உயர்ந்த உருவெடுத்து ஓரடியால் பூவலகையும் மற்றோர் அடியால் ஆகாயம் முழுவதையும் அளந்து ஆக்கிரமித்துக் கொண்டு மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே என்று கேட்கிறாயே, இது நியாயமா? எந்த உருவத்தில் வந்து தானம் பெற்றாயோ அந்த உருவத்தில் தானே அளந்திருக்க வேண்டும். உன் தந்திரம் அறியாமல் தர்மம் செய்த என் தந்தையை வஞ்சித்து விட்டாயே. தர்மத்தின் சொரூபமான நீயே கேட்டது சிறுவடிவில், பெற்றதோ பெருவடிவில் என்றால் இனி தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்காவது தோன்றுமா? அப்படியா நமுச்சி? உன் தகப்பன் செய்தது தர்மம் என்று நினைக்கிறாய்? அது வெறும் தானமடா மறையா. தானம் வேறு தர்மம் வேறோ? நிச்சயமாக. ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுப்பதற்கு பெயர் தானம். எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்வதற்கு பெயர்தான் தர்மம். எதையும் எதிர்பாராமலா உன் தகப்பன் கொடுத்தான்? ஊலகம் முழுவதையும் கட்டியாண்டு மாசு தீராமல் வானுலகத்தையும் ஆள வேண்டும் என்ற பேராசை கொண்டு தேவேந்திர பதவியை எதிர்பார்த்து செய்த தானமடாது. தானத்திற்கும் தர்மத்திற்கும் பேதம் தெரியாத தற்குறியான நீ இது இருக்க வேண்டிய இடம் பூலகம் அல்ல. வந்தாய் மகாபலி, வா. மகாபலி, உன் மகன் மாண்டுவிட மாட்டான். மேலும் கீழும் போய் வர முடியாத காற்றெடுத்த மண்டலத்தில் தான் இனி இருப்பான். கவலைப்படாதே. எங்கே எனது மூன்றாவது அடிக்கிடம்? எம்பெருமானே, என் சிரசை தவிர வேறு இடமில்லை. அருள் புரியுங்கள் சுவாமி. மகாபலி, என் பக்தனான நீ செய்த வேள்வியும் தானமும்
வீண் போகாது. உன் விருப்பம் தீரும் வரை பாதளத்தை ஆண்டு பிறகு நீ விரும்பிய போது என் பதத்தை அடைவாயாக. மூவடிமன் கேட்டு வந்து பணலாவியே வளர்ந்து பூவடியாம் ஈரடியால் மண்ணும் பெண்ணும் தான் அளந்து ஓரடியால் மாபலியில் உன்னதம் அளந்த பாவன உபகார வாமன அவதார ஹரிநாரணா ஜெய பரிபூரணா அலங்கார சிங்கார அறம் காக்கும் அவதார ஹரிநாரணா பிள்ளைகளே, சிவாபிஷேகத்திற்கு நீர் கொண்டு வர சென்ற உங்கள் தாய் இதற்குள் வந்திருக்க வேண்டும். இன்னும் வரவில்லை, என்ன காரணம்? வந்து விடுவாள் என்று எனக்கு தெரியாதா? ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் தாகத்துக்கு உதவாத நீரும் இருந்தென்ன போயென்ன? அதோ வந்துவிட்டார்கள். என்ன வெறும் கையோடு வருகிறாய்? நீர் கூடம் எங்கே? அது அது நடந்தது என்ன? தங்களை மனத்தில் தியானித்து மனலை எடுப்பேன், அது குடமாகிவிடும். இன்று என்ன இன்று? இன்று நான் எவ்வளவோ முயன்றும் மணலை குடமாக்க முடியவில்லை சுவாமி. நான் சொல்லுகிறேன், ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த கந்தரவனின் உருவம் ஒன்று தண்ணீரிலே பிரதிபலித்ததை பார்த்து இப்படியும் ஒரு பேரழகன் இருக்கின்றானா என்று உன் மனம் சலனமடைந்தது உண்டா இல்லையா? உண்டு. பிள்ளைகளே, மனதால் களங்கமடைந்த உங்கள் தாயை கண்ட குண்டமாக வெட்டி எறியுங்கள். தந்தையே, பெற்ற தாயை பிள்ளைகளே வெட்டுவதா? ஆணையிடுவது தந்தையடா. ஆனாலும் அழிக்க சொல்வது தாயை. உங்கள் முடிவு. முடியாது. பிதாவின் சொல்லை மறுத்து பேசும் பித்தர்களே, நீங்கள் பேய்களாக உருமாற கணவன். குமாரா, பரசுராமா, வா மகனே. இங்கு நடந்தவை யாவும் உனக்கு தெரியும். உன் தாய் மனத்தால் களங்கம் அடைந்து விட்டாள். அதனால் உன் கரத்தால் இவள் தலையை உடலை விட்டு அகற்று. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இருக்கலாம், ஆனாலும் மனத்தால் எண்ணிய குற்றத்திற்கு மரண தண்டனையா? உடலால் செய்யும் செயலுக்கு மன்னிப்பு உண்டு, மனத்தால் நினைக்கும் நினைவுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏ, செயல் நினைவாக முடியாது, நினைவு செயலாக முடியும். புரியவில்லையேப்பா. ஒரு பெண் கண நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தன் வசம் இழந்து உடல் இன்பத்திற்கு அடிமையாகி விடலாம். அது மன்னிக்கும் குற்றம். ஆனால் ஒருவனுக்கு மனைவியாய் இருப்பவள் இன்னொருவனை பார்த்து இவன் இத்தனை பேரழகு படைத்தவரா என்று எண்ணத் துவங்கினால் அது மன்னிக்க முடியாத குற்றம். உடலில் மாசு ஏற்படலாம், உள்ளத்தில் மாசு ஏற்படக்கூடாது. உனக்கு என்ன வேண்டும் சொல்லு. இரண்டு வரங்கள். என்ன? என் தாய் உயிர் பெற வேண்டும்,
என் தமையன்மார் பழைய ஊரு பெற வேண்டும். அப்படியே தந்தை. எங்கு போகிறாய் மகனே? என் தாயை கொன்ற பாவம் தீர தவம் செய்ய போகிறேன். தாய் என்றும் பாராது தலைதனை கொய்து மன தூய்மைக்கு முதலிடம் அளித்தோனே பரசுராமன் எனும் பெயரை புனைந்தோனே. தாய் என்றும் பாராது தலைதனை கொய்து மன தூய்மைக்கு முதலிடம் அளித்தோனே பரசுராமன் எனும் பெயரை புனைந்தோனே. ஹரிநாரணா ஜெய பரிபூரணா அலங்கார சிருங்கார அறம் காக்கும் அவதார ஹரிநாரணா ஜெய பரிபூரணா ஹரிநாரணா ஜெய பரிபூரணா. மகாலட்சுமி, என்ன இது? காலை விடு லட்சுமி. விடமாட்டேன். விடப்போகிறாயா இல்லையா? விட்டால்தான் என்னை வைகுண்டத்தில் தனியே வருந்து விட்டு ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து போய்கொண்டே இருக்கிறீர்களே. கலக்கத்திற்கு இதுதான் காரணமா? என்ன செய்வது லட்சுமி, என் பொறுப்பு அப்படி. ஆமாம், பொறுப்பு. மற்ற இருமூர்த்திகளுக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லையா? பிரம்மனும் சிவபெருமானும் உங்களை போலவா தங்கள் தேவியர்களை தவிக்க விட்டு அடிக்கடி அவதாரம் அவதாரம் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா லட்சுமி? பிரம்மனுடைய தொழில் என்ன? படைத்தல். சிவனுடைய தொழில்? அழித்தல். ஒரு குழந்தையை பெறுவதற்கும் அதை அழிப்பதற்கும் அங்குமிங்கும் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்த இடத்திலேயே இரண்டையும் செய்துவிடலாம். ஆனால் அதை காக்கும் பொறுப்பு எவன் மீது விழுகிறதோ அவன்தான் அங்குமிங்கும் ஓடி எங்கெங்கோ அலைந்து எத்தனையோ பாடுபட வேண்டியிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை காக்கும் பொறுப்பில் உள்ளவனுக்கே இந்த நிலை என்றால், சகல உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பை ஆதிபராசக்தி எனக்கு அளித்திருக்கிறாளே, நான் எப்படி வைகுண்டத்திலேயே இருக்க முடியும் என்று கேட்க வருகிறீர்கள். அப்படித்தானே? புரிந்து கொண்டாயே. விஷ்ணு என்ற பதத்திற்கு பொருள் என்ன? எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருள். அப்படி எங்கும் நிறைந்திருக்க வேண்டிய என்னை இங்கு மட்டும் இருங்கள் என்றால் அது நியாயமா? அதிலும் மிக முக்கியமான அவதாரம் எடுக்கப் போகும் இந்த தருணத்தில் என்னை தடுப்பது தர்மமா? அப்படி என்ன முக்கியமான அவதாரம்? ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்தில் தாங்கள் சாதிக்க போவது என்னவோ? லட்சுமி, நான்கு வேதங்களையும் வகுத்தவன் நான் அல்லவா? ஆமாம். அதை படிக்கின்ற மானிடர்கள் இறைவன் அருளிய வேதங்களை மானிடர்கள் கடைபிடிக்க முடியாதென்று ஒதுக்கிவிட்டார்கள். அதனால் நான் மானிட ராமனாக அவதாரம் எடுத்து வேதனரிப்படி மனிதன் வாழ முடியும் என்பதை நானே வாழ்ந்து காட்டப் போகிறேன். ஓஹோ, தாங்கள் அருளிய வேதத்தில் ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறீர்களோ? இல்லையே, பெண்களுக்கும் தான் சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் அந்த பெண்கள் தர்மத்தை கடைபிடித்து காட்ட யாரை அழைத்து செல்ல போகிறீர்களோ? ஏன், மகாலட்சுமி ஆகிய தாங்களே மிதலையில் ஜனகராஜன் புத்திரியாக அவதரித்து அந்த ஸ்ரீ தர்மத்தை கடைபிடித்து காட்டலாமே. நல்ல வேளை, இந்த அவதாரத்திலாவது என்னை உடன் அழைத்து செல்கிறீர்களே. பாருங்க. எம்பெருமானே! ஆதிசேஷா, என்ன இது? பரம்பொருளே, தாங்கள் இதுவரை எடுத்த ஆறு அவதாரங்களில் தாயாரை வைகுண்டத்தில் விட்டு தாங்கள் தனித்தே சென்றீர்கள். தங்களை பார்க்க முடியாமல் தவித்த நான் என் தாய் முகத்தை பார்த்து ஆறுதல் அடைந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது எடுக்கப் போகும் ராமாவதாரத்தில் தாயாரையும் உடனழித்துச் செல்லுகிறீர்களே. ராமாவதாரம் முடியும் வரை அடியேனின் நிலை என்ன? நீ என் தம்பி லட்சுமணனாக அவதாரம் எடுத்து வா.
இது என்ன வினோதமான வேடிக்கை? உலகத்தையெல்லாம் கட்டி ஆளுகின்ற ஓங்கார பரம்பொருளை யசோதை உரலில் கட்டி போட்டு விட்டாளே. தாயே யசோதா வரவேண்டும் சுவாமி. தீர்க்க சுமங்கலியே பாபா. தாங்கள் எனக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கட்டும். கண்ணா கண்ணா என்று வாய் நிறைய அழைக்கிறீர்களே, அவன் திருந்து நல்ல பிள்ளையாக வேண்டும் என்று அவனை ஆசீர்வதியுங்கள். ஏன் அப்படி என்னமா செய்து விட்டான்? என்ன சுவாமி, நம்முடைய வீட்டில் தயிர் பால் வெண்ணெய் அருந்துவதற்கு ஆள் இல்லாமல் ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவன் என்னவென்றால் ஊரில் உள்ள அத்தனை வீட்டிலும் புகுந்து வெண்ணெய் தயிர் பால் இவைகளை திருடி தின்று திருட்டு பிள்ளை என்ற பெயரும் எடுத்து விட்டான். ஆயர்குல மாதர்கள் எல்லாம் இவனை பற்றி புகார் செய்யாத நாட்களே கிடையாது. இப்படியெல்லாம் செய்வது தவறு என்று நான் சொல்லி பார்த்தேன். இவனது தந்தையும் கண்டித்து பார்த்தார். இவனது அண்ணன் பலராமனும் கூட அதட்டையும் மிரட்டையும் பார்த்தார். எங்கள் சொல்லு கடங்காது மட்டுமல்ல, இல்லத்திலும் அடங்கியிருப்பதில்லை. தாயே, குழந்தைகள் என்றாலே குறும்புத்தனம் இருக்கத்தான் செய்யும். அதிலும் இவன் அஷ்டமியில் பிறந்தவன், இப்படியும் தான் இருப்பான். இவனுக்கு பல நீதி கதைகளை எடுத்து சொன்னால் தெரிந்து விடுவானம்மா. சுவாமி, இவனுக்கு புரியும்படி நான் எந்த கதையை சொல்வது? தாயே யசோதா, எதுகுல சக்கரவர்த்திக்கு குழந்தையாக பிறந்த இந்த கண்ணன் இந்த வயதிலேயே திருட்டு பிள்ளை என்ற பெயர் எடுத்து விட்டான் அல்லவா? ரகுகுல சக்கரவர்த்தி தசரதனுக்கு புத்திரனாக பிறந்த ஸ்ரீ ராமச்சந்திரன் பிறப்பு முதல் கடைசியை மூச்சு உள்ளவரை வேதநெறி விழுவாமல் நடந்து வேதநாயகன் என்ற பெயர் எடுத்ததோடு புருஷோத்தமன் என்ற புகழையும் பெற்றானே, அந்த ராமச்சரிதியை கேட்டால் எந்த குழந்தையம்மா திருந்தாது? சுவாமி, அந்த மகா காவியத்தை பூர்ணமாக எடுத்து சொல்ல என்னால் இயலுமா? நானும் உடனிருந்து சொல்லுகிறேன். அப்படியானால் சரி. முதலில் கட்டையை வெளுத்து விடம்மா, என் கண்களே கலங்குகின்றன. கண்ணா, நீ உன் தாய் தந்தை தமையன் ஒருவர் சொல்லையும் கேட்பதில்லை. இதற்கு முன்பு ஒருவர் இருந்தாரப்பா, அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அன்பினால் அனைவரும் ஒரு தாய் பிள்ளை. இதை அவனுக்கு உணர்த்தினான் முன்னொரு பிள்ளை. அவனே ரகுராமன் கோசலை செல்வன் ஜெயராமன். அவனே ரகுராமன் கோசலை செல்வன் ஜெயராமன். பழமிகு அயோத்தி ஆண்ட தசரத மன்னன் மனைவியர் மூவர். அழகிய கைகேயி மைந்தன் பரதனாம் அவனுக்கு அவனே ஈடு. பிறந்தவன் ஸ்ரீராமன் எதிலுமே சிறந்தவன் ஜெயராமன். முதல்வனாய் திகழ்ந்தவன் ரகுராமன் பொட்டில் கவழ்ந்தவன் சுதனா. கலைகள் யாவும் அறிந்தான் சிறந்த குரு கனிந்த ஆசி நிறைந்தான். இறைவுடன் இதன பொடி புகழ் அவனே ராமன் மண்டலேஸ்வரா. என்ன சுமந்திரரே, மகாமுனிவர் விஸ்வாமித்திரர் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா, எங்கே? அதோ வரவேண்டும் சுவாமி, வரவேண்டும், வரவேண்டும். வளம் பெருகி உன் குலம் தழைக்கட்டும். ஆசரத்தில் எழுந்தருணுங்கள் சுவாமி. சக்கரவர்த்தி, எல்லாம் நலந்தானா? சுவாமி, தங்களை போன்ற தவசிரேஷ்டர்களின் நல்லாசி இருக்கும் பொழுது என் நலத்திற்கு குறை ஏற்படுமா சுவாமி? மகிழ்ச்சி தசரதா, என் போன்ற யோகிகளுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அதை தவிர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? சந்தேகம் என்ன சுவாமி? தங்களுக்கு இடையூறா? எங்கிருந்து, யாரால், எப்படி ஏற்பட்டது? தசரதா, மலை சூழ்ந்த கானகத்தில் நான் செய்து வரும் மகத்தான வேள்விக்கு இரக்கமற்ற அரக்கர்களால் சதா இடையூறு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவர்களை அழித்து என் யாகத்தை பூர்த்தி செய்ய உன் செல்வன் ராமனை வேண்டியே நான் இங்கு வந்திருக்கின்றேன்.
ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, யாகத்தை காக்க ராமனை அழைக்கிறீர்கள். ஆம் சுவாமி, பாய்ந்து வரும் கொடும் புரியை பசுங்கன்றால் எதிர்க்க முடியுமா? தசரதா, யாரிடத்தில் பேசுகிறாய்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் வருகிறேன். எனக்கு ராமன் ஒருவன் தான் வேண்டும். தங்களுக்கு யாகம் தானே பூர்த்தியாக வேண்டும்? தசரதா, யாகத்தை காக்க ஆவணை செய்கிறேன் என்று வாக்களித்த நீ அதற்குள் மறந்து பிதற்றுகிறாயா? ஆதவன் குலத்தோர் ஆண்டு வந்த அரசு வம்சத்தில் குதித்தவனானி தவசிரேஷ்டரான வசிஷ்டரின் சீடனானி நீ அரசாளும் இந்த மண்டபத்தில் நான் அடியெடுத்து வைத்ததை எனக்கு அவமானம். நான் வருகிறேன். சுவாமி, சுவாமி சுமந்திரா, போ, உன் அரசருக்கு புத்திமதி கூறு. என்ன காரியம் செய்து விட்டாய்? விஸ்வாமித்திர முனிவர் என்ன சாமானியப்பட்டவரா? வசிஷ்டர் பேச துவங்கி விட்டார். இனி தசரதன் ராமனை வலிய நம்முடன் அனுப்பியே வைப்பான். விகுவுடன் இருந்து காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். தசரதா, விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன். உன் குமாரன் ராமனுடைய வலிவையும் பொலிவையும் இந்த உலகுக்கு உணர்த்த வந்த விஸ்வாமித்திரன் அப்பா. அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசலாமா? அறியாமல் தவறு செய்து விட்டேன் சுவாமி. சரி சரி, கௌசிக முனிவரே, கௌசிக முனிவரே, போதும் போதும், அவனும் வேண்டாம், அவன் மகனும் வேண்டாம். கௌசிக முனிவரே, என் யாகத்தை காக்கும் பொறுப்பை அவனுக்கு இருக்கின்றதோ, நான் அழைக்காமலேயே அவன் வந்து சேருவான். எனக்காக பொறுத்துக்கொள்ள வேண்டும். சக்கரவர்த்தி தங்கள் பெருமை தெரியாமல் பேசிவிட்டார். என் பெருமை இவனுக்கு தெரிந்தால் என்ன, தெரியாவிட்டால் என்ன? என் ராமனின் மகிமையை குறைத்து பேசிவிட்டானே. அப்படியா? என்ன பேசினான்? என்ன பேசினானா? என்ன கொடுமை வசிஷ்டரே! உலகத்தை எல்லாம் தன் ஓர் அடிக்குள் அடக்கிய உலகளந்த பெருமானை இவன் ஏதோ தன் மனைவி கோசரை வயிற்றில் உதித்த குழந்தை என்று எண்ணி என்னிடமே பேசிவிட்டானே. என்ன சிரிக்கிறேன்? ராமனை பரம்பொருள் என்று உணரும் ஞானியாகிய தங்களுக்கு தசரதன் ஒரு சாதாரண தந்தைதான் என்பது புரியவில்லையா? ஆஹா, ராமனை நான் அனுப்பி வைக்கிறேன், வாருங்கள். சுவாமி, புத்திரவாஞ்சியால் தவறெடுத்து விட்டேன், பிழை பொறுத்துள்ள வேண்டும். நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக ராமனுடன் லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். மெத்த மகிழ்ச்சி சுவாமி. என்ன ராமா, இந்த வரம் இப்படி அழிக்கப்பட்டு அலங்கோலமாக காட்சி அளிக்கிறதே, இந்த இடம்? நான் வழியெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தேனே, அந்த கொடி அழக்கி தடவியால் அழிக்கப்பட்ட வனம். அதோ தாரகைதான், அவளே வந்து விட்டான். ராமா, எடு எடு பாடத்தை, முடி அவள் மீது. சத்திரியனாக பிறந்த நான் துவக்கத்திலேயே ஒரு பெண்ணை கொள்வது சரியா என்று என் மனம் தயங்குகிறது சுவாமி. ராமா, அவளை பெண் என்று நினைக்காதே. உலகத்திலுள்ள கொடுமைகள் எல்லாம் ஒன்றாய் திரண்டு வந்த உருவன் தான் அப்பா இது. மேலும் அரசனாகி நீ அநீதியை அழித்து நீதியை காப்பது தானே உன் தர்மம். அதோ அதோ நெருங்கி விட்டாள். முழு பானத்தை. அம்பை எடுத்தான், வில்லு கொடுத்தான், தடகையை முடித்தான். வேதமோது முனியாக சாலை கொலு தீது வந்து அணுகாத வண்ணம் இருவேறும் காக்கும் வேலை தண்ணில் புயலன் வீறி வந்த தீயனம் சுபாகுவை மதித்தான். வனத்தில் நடந்த தடத்திலே ராகவன் விதித்த தடங்கள் இளம்பெண் ஒரு கொண்டெழுந்ததே. பொய்வண்ண அரக்கர்களை அழிக்கும் மன்னா, மைவண்ண திருமேனி மயக்கும் கண்ணா, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கௌதம முனிவரின் தேவி இவள் பெயர் அகலிகை ஸ்ரீராமா. உன் கால் மலர் தூசியில் சாப விமோசனம் அடைந்தவள் ஜெயராமா. வாழிய உன் பெயர், வாழிய உன் புகழ், வாழிய ரகுராமா. என்னுடன் வருகவே ஜெயராமா, மிதிலைக்கு வருகவே ஸ்ரீராமா. மன்னவன் ஜனகன் செய்த புண்ணிய வடிவோ வண்ணத்தாமரையில் வாழும் மங்கையாம் திருவோ, விண்ணை விட்டந்த மின்னலின் உருவோ என்ன, கண்டவர் வியக்க சீதை கன்னி மாடத்தில் மின்ன, அண்ணலும்
நோக்கினான் அவளும் நோக்கினாள் பேற்றிருக்கும் ராஜாதி ராஜாக்களே இதோ இந்த சிவதனுசை வளைத்து என் புத்திரியாகிய ஜானகியை மனம் புரிந்து கொள்ளலாம் அந்தமுடன் அமர்ந்துள்ள அவையில் அயோத்தி மன்னனும் சீராமனது தலையில் வசித்த அதற்கென நாள் குறித்த அளவில் தங்கம் நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டா நீயும் உன் மகன் பரதனும் கோட்டல கிட்டத்தான் எடுக்கையே நினைக்கணும் கோட்டல கிட்டத்தான் எடுக்கையே நினைக்கணும் மந்தர நான் கையேந்தும்படி நான் வளர்த்த என் ராமன் என்னை விட்டு விடுவானா நான் சீரழிவதே என் சீதாராமன் பார்த்து கொண்டிருப்பானா அடியே மந்திரை எனக்கு ஒரு குறை ஏற்படுவதை என் கோசலா ராமன் சம்மதிப்பானா நாளைக்கு நீ சொன்ன இதயம் எல்லாரும் சொல்ல போறாங்க கேட்டு ஆனந்தப்படு நம்பாரேன் இல்லடி இல்ல எல்லாரும் என்ன சொல்ல போகிறார்கள் நாளைக்கு ராமனுக்கு பட்டம் கட்டினதும் அயோத்தி ராமன் வாழ்க சீதாராமன் வாழ்க கோட்டராமன் வாழ்க கோட்டராமன் வாழ்கன்னு சொல்லுவாங்களே தவிர கைகேயி ராமன் வாழ்கன்னு ஒருத்தர் கூட சொல்ல போறதில்லை இதை உன்னால தாங்கிக்க முடியுமா மந்திரை ராமனை வளர்த்தவளாயிற்று கைகேகி ராமன் வாழ்க என்று ஒருவர் கூட சொல்ல மாட்டார்களா வார்த்தைக்கு வார்த்தை எடுத்தேன் வளர்த்தேன் சுமந்தேன்னு சொல்றேன் உன் வாயில இருந்தே அந்த வார்த்தை வரலையே மத்தவங்க சொல்லுவாங்க நீ எப்படி எதிர்பார்க்கிற பரதனுக்கு பட்டம் கட்டி விட்டால் அதை சொல்வார்களா அங்க வாடி அதை புரிஞ்சுக்கிட்டா நீ என் வேலை எரிஞ்சு விழுந்திருப்பியா இப்பவா அவரு பொறுமையா கேளு சொல்லி உன் புருஷன் உனக்கு கொடுத்த ரெண்டு வரத்தானே ராமன் 16 வருஷம் காட்டுக்கு போகணும் அது வர பரத நாடாளன்னு கேளுன்னு சொன்னேன் கேக்குற வரத்துல 14 வருஷம் என்னடி உன் ராமனுக்கு நான் கேள்வி பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா ஆயுசு பூராவும் ராமன் காட்டுலதான் இருக்கணும் வரதன் தான் நாட ஆடணும்னு கேட்க சொல்லி இருப்பேன் ஏன் 14 வருஷம்னு கேட்க சொன்னேன் அந்த கேடு முடிஞ்சு அவன் திரும்பி வந்ததும் வரதன் தலையில இருக்குமே கிரீடம் அதை எடுத்து பூ கையால ராமனுக்கு பட்டியின்னா அன்னைக்கு போறது என்னடு இந்த உலகமே சொல்லும் கையே ராமன் வாழ்வேன்னு அடிய அடிய என்னடி போன வேகத்துல பட்டுக்குன்னு நின்னுட்ட இல்லை 14 ஆண்டுகள்
என் ராமனை நான் தெரிந்திருக்க வேண்டுமே. ராமனை காற்று நீ தாண்டி கட்டப்பிள்ள கைகையே ராமனுடைய ஜாதகத்தை பத்தி உன் கலகுரு இருக்கிறானே தாடிச்சாமி பசிக்கேன் அவனை காற்று எனக்கு தண்டு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அயோத்தியில இருக்கிற வரைக்கும் ராவனுக்கு பேரும் புகழும் கிடைக்காது, அவனுடைய வீரமும் சூரமும் வெளிப்படாது. இந்த பாரு அவன் பச்சை பிள்ளையா இருக்கும் போது அவனை விசா விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிங்கள எப்படி திரும்பி வந்தான்? ஜனகன் வில்லொடித்து ஜானகியை மனம் பிடித்து பரசுராமன் கர்வத்தை முறியடித்து பராக்கிரம ராமனாக திரும்பி வந்தான். பச்சை பிள்ளைய அப்படின்னா இப்ப கால பருவமா இருக்கான். அனுப்பிச்சு பாருடி அவன் எப்படி பாடுறான்னு. அடியே அவன் திரும்பி வந்தான்னா நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. மந்தரி, நீ போதித்ததை சக்கரவர்த்தியாரிடம் சொல்லி நான் சாதித்து விடுகிறேன். எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். என்றாவது ஒரு நாள் கையேயே ராமன் வாழ்க என்று யாராவது ஒருவர் சொன்னால் கூட போதும். அடுத்த கணமே உன் கழுத்து நிறைய ரத்தன மாலைகளை போட்டு விடுகிறேன். நானும் போட்டுகிறேன். நீ போய்விடு. ஆனா நான் சொன்னது நான் கவனித்துக் கொள்கிறேன். என்ன இது? ஏன் இப்படி சோர்ந்து கிடக்கிறாய்? ஒன்றுமில்லை கைகேயி. இந்த ஒன்றுமில்லை என்ற பதம் இருக்கிறது, அது ஒரு ஆண்மகன் வாயிலிருந்து வந்தால் அதற்கு அர்த்தமும் ஒன்றுமில்லைதான். ஆனால் அதே ஒன்றுமில்லை ஒரு பெண்ணின் வாயிலிருந்து வந்துவிட்டால் அதற்குள் எண்ணிலடங்கா விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பதுதான் பொருள். என்னிடம் சொல்வதற்கு என்ன சொல்? பேரொன்றுமில்லை, சற்று உடல் நல குறைவால் தான். அப்படியா? எங்க என்னை பார், நன்றாக பாரேன். கைகை, நான் கேட்டதற்கு ஒன்றுமில்லை உடல் நல குறைவு என்றாயே, புரிந்து கொள். உடல் நலத்திலே குறை ஏற்பட்டால் கண்கள் சோர்ந்து சுருங்கி இருக்கும். உடல்நலத்திலே குறை ஏற்பட்டால் தான் அர்த்தமற்ற சிந்தனைகளால் உந்தப்பட்டு அங்கும் இங்கும் எங்கும் கண்கள் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு என்ன மனக்குறை சொல் கைகை. உன் மனக்குறை என்னவென்று நான் கூறட்டுமா? நமது கண்மணி ராமச்சந்திரனுக்கு நாளை உதயத்தில் மகுடாபிஷேகம் ஆயிற்றே, உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் அந்த மகத்தான செய்தியை உனக்கு நான் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்றுதானே என் மீது இவ்வளவு கோபம்? அது என் தவறுதான். அதற்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன். அதற்காக தண்டனை பெற வேண்டிய அவசியமில்லை. சம்ராசுர யுத்தத்தின் போது எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்தீர்களே, நினைவிருக்கிறதா? கைகை, என்னிடமா இந்த கேள்வியை கேட்கிறாய்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நினைவு தவறிய பிறகுதான் உயிர் நீங்கும். ஆனால் தசரதனை பொறுத்தவரையில் உயிர் நீங்கிய பிறகுதான் நினைவு தவறும். அந்த வரத்தின்படி உனக்கு என்ன வேண்டும் கேள். ஆனால் ஒரு நிபந்தனை, நாளை உதயத்தில் தான் ராமனுக்கு மகுடாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று குலகுரு நேரம் நிர்ணயித்திருக்கிறார். ராமன் மீது உனக்குள்ள அளவற்ற அன்பால் அதை மாற்றி இப்பொழுதே நடத்துங்கள் என்று மட்டும் கேட்டு விடாதே. அதை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். நிச்சயமாக. இன்னும் உனக்கு என்ன சந்தேகம்? நம் தலைமகன் ராமச்சந்திரன் மீது ஆணையாக கூறுகிறேன். கோரிக்கை என்ன? ஒரு வரத்தால் பரதன் இந்நாட்டை ஆளவே, வரத்தால் ஸ்ரீராமன் 14 வருடம் காட்டில் தவம் செய்ய வேண்டும். நான் இருப்பது அரண்மனையில் தானே? ஆமாம். நீ கைகை தானே? ஆமாம். என் காதில் ஒலித்தது உன் குரல் தானா? ஏன், உங்கள் பட்ட மகிழ்ச்சி கோசலாதேவியின் குரல் போல் கேட்டதோ? இந்த வார்த்தைகள் கோசலை வாயிலிருந்து வந்திருந்தால் கூட நான் அதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டேன். கொலைஞர்கள் கூட நினைக்க அஞ்சும் இந்த கொடிய வார்த்தைகளை ராமனை குழந்தை பருவத்திலிருந்தே தூக்கி வளர்த்த நீ கூசாமல் கூறிவிட்டாயே கைகை. அதனால் தான் இடிவொலி கேட்ட நாகம் போல் என் நெஞ்சம் செயலற்று போய்விட்டது. ஏன், தங்கள் புத்திரன் தானே, இந்நாட்டை ஆளும் திறமை அவருக்கு இல்லையா?
அவன்தான் ஆளட்டுமே 14 ஆண்டுகள். 14 ஆண்டுகள் மட்டுமல்ல, ஆயுட்காலம் முழுதுமே உன் மகன் பரதன் இந்த நாட்டை ஆளட்டும். ஆனால் என் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிறாயே, அங்குதான் என் உயிர் ஊசலாடுகிறது. கைகேயி, உன்னை கைப்பிடித்த கணவன் என்ற காரணத்தால் உன் கால் பிடித்து கேட்க முடியாத குறை ஒன்றுதான் பாக்கி. வேண்டுமென்றால் அதையும் செய்து விடுகிறேன். கைகேயி, கைகேயி, வாக்கு தவறினால் தசரதன் என்ற வசை ஒழிக்க என்னை ஆளாக்கி விடாமல் இரு வரங்களில் ஒருவரத்தை நீயே மீட்டுக்கொள். என் உயிர் பிரிந்த பிறகுதான் என் நினைவு தவறும் என்று சொன்னது தாங்கள் தானே? நான் தான் அடி சொன்னேன், இப்பொழுதும் நான் தான் சொல்லுகிறேன். அநேக வேத மந்திரங்களை சொல்லி அக்னி சாட்சியாக அன்று பற்றிய உன் கரத்தை இன்றோடு நான் இனி எனக்கு மனைவியும் அல்ல, உன் மகன் பரதன் எனக்கு அழைத்து வரச் சொன்னது நான் தான். ஆனால் ஆணையிடச் சொன்னது உன் தந்தையார். என்னம்மா அது? உன் தந்தையார் எனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். அதன்படி நீ 14 ஆண்டுகள் காட்டில் தவம் இருக்க வேண்டும். அதுவரை உன் தம்பி பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும். இது என் கட்டளை அல்ல, உன் தந்தையாரின் கட்டளை. நான் செய்த பாக்கியம் அம்மா. தந்தை சொல் காக்கவே இத்தனை சொல் கேட்டு தவ உடை தரித்தானே. அண்ணல் நிலை கண்டு கெஞ்சி நம்மிக கொண்டு இளையவன் இலக்குவன் எரிமலை என சீறி வெடித்தானே. தம்பி, சாந்த சுரூபியான உன்னிடத்தில் இந்த கோபத்தையும் குரோதத்தையும் காண்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. அண்ணா, குலத்தில் முன் பிறந்தானே நிலத்தை ஆள வேண்டும் என்ற மரபை அனுசரித்து தங்களுக்குத்தான் பட்டம் என்று தீர்மானித்த பிறகு அதை மாற்றி ஒருத்தி தங்களை வளம் போக செய்திருக்கிறாரே, அதை விடவா நான் கோபம் கொண்டது தங்களுக்கு ஆச்சரியம். ஒரு யார் அந்த ஒருத்தி? 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற தாயை விட பன்மடங்கு பாசம் வைத்து வளர்த்த தாயல்லவா? அண்ணா, பன்மடங்கு பாசம் வைத்து வளர்த்த தாயா தங்களை 14 வருடமான வாசம் போக செய்திருக்கிறாள்? ஏன் அப்படி செய்திருக்கிறார்கள்? அங்குதானே நாம் சிந்திக்க வேண்டும். தம்பி, பற்றற்ற மனத்துடன் பதவியேற்று பணியாற்றும் ஒருவரால் தான் நாட்டில் நல்லாட்சியை நிறுவ முடியும். அங்கு அண்ணனோ அண்ணன், தம்பியோ தம்பி, பிள்ளையோ பிள்ளை என்று போய்விட்டால் அந்த அரசு அரசாக இருக்காதப்பா. நெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிதோதியின் மறையே நாட்டிற்கேகிய பரதன் அயோத்தி மாநகர் அடைந்தான். மாபழி தூண்டிடச் செய்த அன்னையை பார்த்து பொங்கியே எழுந்தான். காதகி காதகி காதகியே என கூட்டி வசை மாறி கொழுந்தான். எனக்கு தாயன வந்த பேய என்ன காரியமடி செய்துவிட்டான்? நீ செய்த சிந்தனையற்ற செயலால் எத்தனை அனர்த்தங்கள் விழுந்து விட்டன! 1000 சந்திரன் ஒன்று கூடினாலும் ஒரு சூரியனை கிளையாக முடியுமா? என் போன்ற 1000 வரதன் இந்த நாட்டையான புகுந்தாலும் எனது அன்பு தவையின் ராமனது திருவடிக்கு இணையாக முடியுமா? தேடி சென்றா அண்ணனை தேடி சென்றான் ஆழத்திறந்தும் அவர் ஆடை அணிந்த அண்ணன் கோலம் குனிந்து பந்த
ஸ்தானத்தில் வந்திட வேண்டி தாளை பற்றியே வந்தித்தான். தற்குணன் மறுக்க பாதுகையேனும் தரவும் போடியே யாசித்தான். பக்தியோடு அதை தலையில் மகுடமாய் பதவியில் வைத்தே பூசித்தான். போனா இவன் பார்க்க மாட்டானே, என்ன செய்யலாம்? உன் மனம் போல் வாழ்வாயாக. ஐயோ, நான் வந்த காரியம் முடிந்தே விட்டது. அப்படியானால் புறப்படலாமே. தனித்து போகவா வந்தேன்? பிறகு தங்களையும் உடன் அழைத்து போக அல்லவா வந்தேன்? அமைதி, அமைதி. அமைதியா? தங்களை கண்டதும் எனக்கு ஏற்பட்ட ஆவலில் அமைதி குலைந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வேண்டுமானால் என்னை சற்று தொட்டுப்பா. நான் உன்னை தொடுவதா? வேண்டாம், நான் உங்களை தொடுகிறேன். பாருங்க, எதையம்மா பார்ப்பது? தங்கள் அழகு என்னை படுத்தும் பாடு, அதனால் என் உடம்பில் ஏற்பட்ட சூடு. கேடு, நல்ல நேரத்தில் போய் வாத்தாயே. போவதா? இவ்வளவு நேரம் கலந்து பழகிவிட்டோ. ஐயோ, இந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறதே. தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சொல்கிறேன். அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன். என் பெயர் ராமன். சற்று பொறுங்கள். ஆண்டு வந்த என்றால் அது இறந்த காலத்தை அல்லவா குறிப்பிடுகின்றது? ஆமாம், சக்கரவர்த்தியார் இறந்து விட்டார். இறந்து விட்டாரா? ஐயோ, நான் எங்கு செல்வேன், என்ன செய்வேன், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. என்னம்மா என்ன? பாவி, 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 நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இரம்மா, என்ன கொடுத்தாய், யாரிடம் கொடுத்து வைத்தாய்? அதுவா? ஐயோ, துக்கம் தொண்டை அடைக்கின்றதே, என்னால் அழக்கூட முடியவில்லையே. விஷயத்தை சொல்லி அளம்மா. இல்லை, நான் இனி யாரை போய் மாமா என்று அழைப்பேன்? அடடடா, இந்த ரகசியம் இதுவரையில் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. என்ன? இதுவரையில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய பிரிவினால் தான் தந்தையார் இறந்தார் என்று. இப்பொழுதுதான் புரிகிறது, எங்கே தனக்கு இப்படி ஒரு மருமகள் வந்து விடுவாளோ என்றுதான் தந்தையார் அப்பொழுதே பிராணனை விட்டு விட்டார். போய் வா. சற்று நில்லுங்கள். என்ன இது? நான் வந்தது முதல் போ போ என்று விரட்டி கொண்டே இருக்கிறீர்கள். நான் போக மாட்டேன். நான் போகிறேன். நில்லுங்கள். என் வரலாற்றை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது தெரிந்து எனக்காக வேண்டியது ஒன்றுமில்லை அம்மா. எனக்காக வேண்டியிருக்கிறது எத்தனையோ காரியங்கள். சொல்லிவிட்டு போ. போவது பிறகு முதலில் என் வரலாற்றை கேளுங்கள். சீக்கிரம் சொல்லம்மா. வெள்ளியங்கிரியை வேரோடு பெயர்த்தெடுத்து சாமகானம் பாடி பரமேஸ்வரனை மகிழ்வித்து பல வரங்களை பெற்ற பராக்கிரமசாலி ராவணேஸ்வரனுடைய தங்கை. என் பெயர் காமவல்லி. பெயர் இருக்கட்டும், ராவணன் தங்கை என்றால் நீயும் ராட்சசிதானே. என்னை பார்த்தால் உங்களுக்கு ராட்சசியாகவா தோன்றுகிறது? உருவத்தால் தெரியவில்லை, குணத்தால் கொஞ்சம் அங்கங்கு தட்டுப்படுகிறது. இதோ பார், என் தம்பி லட்சுமணன் காய்கனி கொண்டு வர சென்றிருக்கிறான். அவன் வந்தால் என்னை போல் இப்படி பொறுமையாக பேசிக் கொண்டிருக்க மாட்டான். அவன் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு போய்விடும். சுவாமி, இவள் யார்? இவள் ஒரு பெண். பெண் என்று எனக்கும் தெரியும், இங்கு எதற்காக வந்திருக்கிறாள்? என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதற்கு தாங்களும் ஒப்புக்கொண்டீர்களா? உன்னை கேட்காமலா? என்ன சுவாமி, அடி அத்தி, இவ என்ன இந்த குழுக்கு குழுக்கிறா? ஆமா, இவ யாரா இருக்கும்? சரி சரி, இவளும் நம்மை போல் இடையில் வந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கொஞ்சு கொஞ்சுவாளா? சுவாமி, எனக்கு இவளை பார்க்கவே பயமாக இருக்கிறது.
நீ ஏன் அவளையே பார்க்கிறாய், என்னையே பார்க்க? அது பாருங்கள். என்னடி உன் சொரூபம் வருகிறதா? மரியாதையாக இந்த இடத்தை விட்டு விலகிப்போ. அடப்பாவி, சிரிச்சு சிரிச்சு என் குடியை கெடுத்துட்டு குடிசை உள்ள பூந்துகிட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், இவனுக்கு நான் பத்தினியாகாமல் விட போவதே இல்லை. அடே, யாரா இவன்? அவனை காட்டிலும் அழகாக இருக்கிறானே. இவனாவது காட்டு நார்த்தங்காயை போல் கருப்பாக இருக்கிறான். இவன் செம்பவள குன்றை போல் சிகப்பாக இருக்கிறானே. இவனுக்கு பத்தினியாக வாய்ப்பதல்லவா என் பாக்கியம்? ஒருவேளை தனக்கு ஒரு தம்பி இருப்பதாக கூறினானே, அவன் இவனாகத்தான் இருக்க வேண்டும். நமக்கென்ன, அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் என்ன? வந்த காரியம் முடிந்தால் சரிதான், முயற்சிப்போம். நல்ல சிற்றிடை படைத்த பேரழகு மங்கையாம். அவளை சூர்பனங்கை பிடிக்க போனால் இந்த அற்ப மானிட பூச்சிகளுக்காவதென்னை? அவன் பெண்டாட்டியை போய் இழுத்தால் அவனுக்கே நிறையா கோபம். அவனையா இழுத்தோம்? நல்ல நியாயம். அதற்காக எனது தங்கை என்றும் உமது மருகி என்றும் கூட பாராமல் அவளது அங்கத்தை பங்கம் செய்து அனுப்பினார்களே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மாமா, தாங்கள் இப்போதே பொன்மான் வழிபடுத்து சீதை முன் விளையாடி கொண்டிருங்கள். சீதை ஆசைப்பட்டு பிடித்து தரும்படி கேட்பாள். ராமனும் பிடிக்க வருவான். அப்போது லட்சுமணனுக்கும் ஏதாவது ஒரு போக்கு காட்டி மறைத்து விடுங்கள். இதற்கிடையில் நான் வைதேகியை கவர்ந்து கொள்கிறேன். மாலை போல துள்ளி துள்ளி மாய போக்கு காட்டிய பொன்மானே.
அழுக்கன் கிருக்கன் அரக்கன் சழக்கன் தவசையின் குருவில் அடுத்தான் நெருப்பின் நெருப்பு சிறப்பின் சிறப்பு இருப்பிடத்துடன் எடுத்தான். லக்ஷ்மணா எடவில்லை. என்ன சுவாமி? ஒன்றுமில்லை அம்மா, இந்த அமர காவியத்தில் ஒன்று இப்போ கொண்டு வா, அதற்குள் ஒரு மந்திரம் ஜபித்து குழந்தையை சரிப்படுத்தி விடுகிறேன். எம்பெருமானே, என்ன இது தங்களையே மறந்து விட்டீர்கள்! நாங்கள் இப்போது ராமாயண கதையைத்தானே சொன்னோம். ராமாவதாரம் முடிந்து விட்டது, தாங்கள் இப்போது கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். அன்னை மகாலட்சுமி வைதேக உருவில் இப்போது அசோகவனத்தில் இல்லை, வைகுண்டத்தில் தான் இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், தாங்கள் யார் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். சாந்தாகாரம் கொண்டிருந்த குழந்தையை இப்படி குளிர வைத்து விட்டீர்களே, அப்படி என்ன மந்திரம் போட்டீர்கள்? ஒன்றுமில்லை அம்மா, ஆத்திரம் சாத்திரம் கோபம் குரோதம் இவையெல்லாம் எதனால் ஏற்படுகின்றது? அவனவன் வாழ்ந்த வாழ்வையும் இருந்த இருப்பையும் மறந்து விடுவதால் தானே. அவன் யார் என்பதை அவனுக்கு நினைவுபடுத்தினேன், அவ்வளவுதான். சரி சுவாமி, சீதையை சிறையெடுத்த செய்தி கேட்டதுமே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு விட்டானே. இனிமேல் தானே பயங்கரமான யுத்த காண்டம் ஆரம்பமாக போகிறது, அதையும் கேட்டால் மிகவும் பயந்து விடுவான். அதனால் காட்டுக்கு சென்ற ராமன் சீதையை திரும்பிட்டானா, திரும்பி வந்து முடிசூட்டிக் கொண்டானா என்ற சுபசெய்தியை மட்டும் கூறி முடித்து விடுங்க. வாஞ்சையோடு வந்த ஆஞ்சநேயனுடன் நீங்கிடா நட்பு கொண்டான், பாலி ஆவிதனை காலி செய்து சுக்ரீவனுக்கு முடி தந்தான். ராமன் தந்த கனையாழியோடு அன்மான் தென்னிலங்கை சென்றான். பாடா மலர் முகத்தோன் பாடாத பண்ணாக வாழும் நிலை சொல்லி ஆழி தந்தான். தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விளக்கம் கேட்க வந்திருக்கிறாய். ஆனால் அதை விட முக்கியமான விஷயத்திற்காக நான் அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன். மன்னிக்க வேண்டும், தங்களுக்கே அவசரமான காரியம் எது என்பதை பற்றி எளியன் தெரிந்து கொள்ள முயற்சிப்பதில் தவறொன்றுமில்லையே. தவறே இல்லை. நான் அனுதினமும் அதிகாலை என் அண்ணன் பலராமன் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் மறு காரியங்களை கவனிப்பேன். இதோ பலராமன் அவர்களே வந்து விட்டார்களே. மன்னிக்க வேண்டும் அண்ணா, இன்று அதிக நேரம் உறங்கிவிட்டேன். இதில் என்ன தவறு கண்ணா? சிந்திப்பவர்கள் சிறிது நேரமாவது உறங்கத்தான் வேண்டும். ஆனால்
செயலாற்றுபவர்கள் உறங்கிவிடக் கூடாது. வரட்டுமா? நாரதா, நீ கேட்க வந்த முக்கியமான விஷயம் என்னவோ? பேசற்கரிய பெருமானே, ஆளிலே சங்கு சக்கரமும் பார்க்கடலும் விடுத்து கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறீர்களே. ஆமா. எம்பெருமானே, தசாவதாரம் எடுத்து தர்மத்தை காக்க முடிவு செய்திருக்கிறேன் என்று தாங்கள் வைகுண்டத்தில் என்னிடம் சொல்லியது நினைவிருக்கிறது. அந்த தசாவதாரத்தில் இந்த கிருஷ்ணாவதாரம் எந்த கணக்கில் தொடுகிறது? ஒன்பதாம் எண்ணை தொடுகிறது. அப்படியானால் எட்டாவது அவதாரம் எதுவோ? என் அன்பிற்குரிய அண்ணன் பலராமன் தான் எட்டாவது அவதாரம். அங்குதான் எனக்கு குழப்பம். சரி, உன் குழப்பத்தை தெளிவிக்கிறேன். ராமாவதாரத்தில் லட்சுமணனாக வந்தது ஆதிசேடன் அல்லவா? ஆமாம். அதே ஆதிசேடன் தான் பலராமனாக அவதரித்திருக்கிறார். அப்படியானால் லக்ஷ்மணனை அவதாரங்களில் ஒன்றாக சேர்க்காத தாங்கள் பலராமன் அவர்களை எட்டாவது அவதாரம் என்று சொல்லும் ரகசியம் என்னவோ? நாரதா, சரியாக கேட்டுவிட்டாய். விளக்கம் கொடுக்கிறேன். நான் குழந்தையாக இருந்த போது என்னுடைய காவியமான ராமாயணத்தை நீயும் என் தாய் யசோதாவும் சேர்ந்து என்னிடமே சொல்லியது நன்றாக நினைவிருக்கிறது. சரி, ராமாவதாரத்தில் எனக்கிருந்த குணம் என்ன? யாராவது ஒரு முறை என் காலில் விழுந்தால் அவர்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுத்தே இருக்கிறேன். ஆமா. எடுத்துக்காட்டாக ராமாவதாரத்தில் என் கால் தூசி பட்டது, கல் பெண்ணாகிவிட்டது. அகலிகை. ரொம்ப சரி. அடுத்து வேடன் குகல் பேரற்ற மரம்போல் என் காலில் விழுந்தான். அவனுக்கு என் அன்பு தம்பி என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன். அடுத்து என் அன்பு தம்பி பரதனே என் காலில் விழுந்தான். அவனுக்கு 14 ஆண்டுகள் அயோத்திய அரசுரிமையை வழங்கினேன். சுக்ரீவன் விழுந்தான் கிஷ்கந்தையை கொடுத்தேன், விபீஷணன் விழுந்தான் இலங்கையை கொடுத்தேன். இப்படி எத்தனையோ. ஆனால் ராமாவதாரத்தில் காலமெல்லாம் என் காலையே பிடித்துக் கொண்டிருந்த லட்சுமணனுக்கு நான் எதுவுமே கொடுக்கவில்லை. இதை பற்றி வைகுண்டத்தில் அருகில் கொண்டிருக்கும் போது அவனுக்கு என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தேன். எனக்கு தோன்றியது இதுதான். கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேடனை பலராமன் என்ற பெயரில் எனக்கு அண்ணனாக அவதரிக்க வைத்து அவருக்கு தம்பியாக நான் பிறந்து அண்ணா என்று அவர் காலில் அணிதினமும் விழுந்தால்தான் அந்த நன்றிக்கடனை தீர்க்க முடியும் என்று தீர்மானித்து பலராமனுக்கு அவதாரம் என்ற ஸ்தானத்தையும் கொடுத்தேன். சற்று பொருடா, என்னையே நம்பியிருக்கும் இந்த மீன்களுக்கு இடைபட்டு விட்டு பிறகு குளிக்க வருகிறேன். உடனே கண்ணா, உன் கையால ஒண்ணு பண்ற 9000 போட்டது போதும். சரிடா, இதோ வருகிறேன். சரி, குளிக்கலாமேடா. டேய், குளித்தல் போதும், கரையேறுங்கள், போகலாம். கண்ணா, ஆடையை அவிழ்த்து விட்டு விட்டு கரையேற சொல்லுகிறாயே கண்ணா. அடே, கரங்கி நிற்கும் நீரிலே தவித்து நிற்கும் உங்களை எல்லாம் கரையேற்றத்தானடா நான் வந்திருக்கிறேன். கண்ணா, நீ சூரிய நமஸ்காரம் பண்ணுவியே, பண்ணிவிட்டாயா? இல்லையே. இதோ வாடா, சூரியன் இன்ன ஜகஜோயா எரிஞ்சுகிட்டு போகுது, பண்ண நமஸ்காரத்தை. நம் கண்ணன் குரல் கேட்கிறதே, உங்கள் காதில் விழவில்லையா? ஆமாம். வாருங்கள். என்ன கண்ணா, ஏன் நீரில் நிற்கிறாய்? இந்த விகடராமன் என் ஆடை அவிழ்த்து விட்டான், எப்படி கரையேறுவது? அப்படியா? எங்கே அவன்? அதோ ஓடுகிறானே. ஆடைக்காக நீங்கள் ஏன் அவ்வளவு தூரம் ஓட வேண்டும்? கண்ணன் கரையேற வேண்டாமா? ஆடை இல்லாமல் எப்படி? என்னிடம் இருக்கிறதே. இந்த இதை கட்டி கொண்டு வா. வா கண்ணா. வா. திரௌபதி, உன் சேலை தலைப்பை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாய் அல்லவா? இதை நான் என்றென்றும் என் நினைவில் வைத்திருப்பேன். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, சேலை தலைப்பை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாயே என்று சொன்னானே, அதுவரைக்கும் சரி. அதற்கு மேல் இதை என்றென்றும் என் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொன்னானே, அந்த ஒரு வார்த்தை தான். அதில் என்ன அப்படி இருக்கிறது? அதில் என்ன இருக்கிறது என்பது அவனுக்குத்தான் தெரியும். அந்த அர்ஜுனனுடைய முழு நம்பிக்கைக்கும் அருகதை உடையவன் கண்ணன். ஏன்
அவன் பரம்பொருள். அந்த பரம்பொருளின் பாத்திரமானவன் அர்ஜுனன். பல ஆண்டுகளுக்கும் ஏற்பட்ட அந்த நம்பிக்கையும் அன்பும் பின்னி பிணைந்து இரண்டரை கலந்து இன்று விஸ்வரூபமாய் வளர்ந்து நிற்கிறது. சகுனி மாமா, ஆனாலும் என்ன, பாண்டவர்களோ ஐவர், துரியோதனர்களாகிய நாங்கள் நூறு பேர்கள் அல்லவா? துரியோதனா, மனத்தில் ஊற்றெடுக்கும் எண்ணங்களை கொண்டுதான் பலத்தை மதிப்பிட வேண்டுமே தவிர மனித கூட்டத்தின் எண்ணிக்கையை வைத்து அதை மதிப்பிடுவது என்றுமே தவறப்பா. நீங்கள் நூறு பேராக இருக்கலாம், ஆனாலும் சுகபோகம் என்னும் மூட்டை கட்டுண்டு ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். அந்த சுகம் என்னும் மூட்டை அவிழ்ந்து விட்டால் அல்லது அவிழ்க்கப்பட்டால் முழுந்து சிதறுவதைப் போல் மூளைக்கு ஒருவராய் உருண்டு ஓடிவிடுவீர்கள். ஆனால் பாண்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் எப்படி? துச்சாதனா, அர்ஜுனன் ஒருவனுடைய காண்டீபமோ வன்மை மிக்கது. அதைவிட அவர்களுக்கு இருக்கும் பரம்பொருள் கண்ணனின் பேராதரவோ திண்மை மிக்கது. அதைவிட பாண்டவர்களின் சகோதர ஒற்றுமையோ பெரும் தன்மை மிக்கது. நீங்கள் அவர்களை வெல்ல வேண்டுமானால் அர்ஜுனன் காண்டீபத்தை முறியடிப்பதை விட கண்ணனின் பேராதரவை சிதறடிப்பதை விட அவர்கள் சகோதர ஒற்றுமையை வேறறுக்க முயற்சி செய்யுங்கள். அது எப்படி மாமா? ஆயிருந்தால் உங்களுக்குள் உள்ளூர பகை உணர்ச்சி இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு பெரியப்பன் பிள்ளைகள் தானே. அந்த உறவை முன்வைத்து அழையுங்கள். விருந்துக்கு வந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். விழுந்து விட்டார்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அது எப்படி மாமா? விருந்து முடிந்த பிறகு தர்மபுத்திரனை நான் வருந்தி அழைக்கிறேன் சூதாட. ஆட்டம் துவங்கும் முன்பே சகோதர ஒற்றுமை அங்கு ஆட்டம் கண்டுவிடும். இப்படி அது எப்படி, அது எப்படி என்று நீங்கள் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலளித்துக் கொண்டிருந்தால் அது எட்டி விடாதா எதிராளிக்கு? விருந்து கிடைக்க விரைந்து ஏற்பாடு செய்யுங்கள் அப்பா. என்ன மனம், என்ன சுகந்தம், என்ன அண்ணா சந்தனத்தின் மனத்தை பற்றி பேசுகிறீர்களே தவிர நான் அளித்த விருந்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. தம்பி, இத்தனை காலம் இல்லாமல் திடீரென்று இன்று எங்களை விருந்துக்கு அழைத்தவுடன் நாங்கள் சற்று குழம்பினோம். ஆனால் நீ அளித்த விருந்தை உண்டவுடன் எனக்கு என்ன சொல்லுவதென்றே தோன்றவில்லை. நீ அளித்த உணவின் சுவையில் உன் உள்ளம் எனக்கு நன்றாக புரிந்து விட்டதப்பா. இத்தனை காலத்திற்கு பிறகாவது உங்கள் தம்பியை புரிந்து கொண்டீர்களே, மெத்த மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒன்றுமில்லா விஷயத்திற்கெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்தேகித்துக் கொண்டு பகையை வளர்த்துக் கொள்வதில் என்ன லாபம்? உங்கள் ஒற்றுமையை உறுதியாக்கி உறவை பலப்படுத்த வேண்டும் என்று ஓயாமல் பாடுபடுகிறோம் நான். இதையெல்லாம் ஆழ்ந்து யோசனை செய்த பிறகுதான். மாமா, பலத்த முன்யோஜனையுடன் இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை எல்லாம் தங்களை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? அர்ஜுனா, நீ வீரன் மட்டும் அல்லப்பா, சிறந்த விவேகியும் கூட. ஆனால் உன் அண்ணன் தர்மன் பத்தற்ற பரம ஞானி. அது என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியுமே. அது தெரிந்துதான் தர்மா நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். இந்த உலகத்தில் நாமெல்லாம் எத்தனை காலம் வாழ்ந்து விட போகிறோம்? இருக்கும் வரை தின்று விளையாடி இன்புற்று வாழ வேண்டும். மாமா, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, பொழுதுபோக என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஏன், சொக்கட்டான் ஆடலாமே. என்ன சூதாட்டமா? சொக்கட்டான் என்றுதானே சொல்லுகிறேன். ஆமா மாமா, சொல் கெட்டான் தானே சொக்கட்டான் ஆட இழுப்பான். இக்கட்டான நிலை. தர்மா, நீ என்னப்பா சொல்லுகிறாய்? மாமா, தம்பி கூறுவதும் சரியாகத்தானே இருக்கிறது. அது எப்படி சரியாகும்? சத்திரிய முறைப்படி ஆட அழைத்த பின் மறுப்பது அரசர்களுக்கு அழகல்லவே. நம் முன்னோர்கள் வகுத்த முறைப்படிதானே உன்னை நான் ஆட அழைக்கிறேன். மாமா, முன்னோர்கள் வகுத்த முறை என்று சொன்னீர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பிறந்த அத்தனை பேரும் மடையர்கள் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தவறோ, அதைவிட பெரிய தவறு நமக்கு முன்னால் இருந்த அத்தனை பேரும் புத்திசாலிகள் தான் என்று நினைப்பது. விடுங்கள் மாமா, கோழைகளிடத்தில் போய் குலதர்மத்தை பற்றி பேசுகிறேன். இவர்கள் உடம்பிலே ஓடுவது உண்மையான அச்சத்தின் இரத்தமாக இருந்தால் இப்படி பயந்து ஓடுவார்களா? அப்படி சொல்லலாம் என் அருமை தம்பி. ஏதோ அந்தரத்திலும் தந்திரத்திலும் பிறந்த இவர்கள் மந்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறப்பே ரகசியமானதுதான். அண்ணா, அமர்ந்து ஆளுங்கள். அர்ஜுனா, சகுனியை சூழ்ச்சி நம்மை சந்தியில நிற்க வைத்துவிடும். ஆட வேண்டாம். வேமண்ணா, நெருப்பில் கை வைத்தது போல நம் பிறப்பை பற்றி பேசிவிட்டார்கள் இந்த பேரிகள். நடக்கப் போகும் இந்த சூதாட்டத்தில் நமக்கு உள்ளதெல்லாம் தொலையட்டும். ஆனால் இந்த உலகத்திலே நமது மானம் நிலைக்கட்டும், நமது அரசாட்சி மறையட்டும். ஆனால் நம் பிறப்பின் தெய்வீகத்தன்மை வெளியாகட்டும். அருங்கள் அண்ணா. அர்ஜுனா,
நீ சொல்லுவதெல்லாம் சரி. இந்த கயவனோடு அண்ணன் அமர்ந்து ஆடுவது எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. ஆடத்தான் வேண்டும் அண்ணா. ஆடக்கூடாது. ஆட வேண்டும். நான் நினைத்தது நடந்துவிட்டது. அங்கு சரிந்து கொண்டிருக்கிறது சகோதர பாசம், உடைந்து கொண்டிருக்கிறது உடன் பிறந்த ஒற்றுமை. நீங்கள் ஆடுங்கள் அண்ணா. விளையாட்டு கலைத்தால் விரையன்று எண்ணி விட்டீர்களே. போகட்டும், ஆட்டத்திற்கு பணயம் என்ன? நான் இந்த சந்திரஹாரத்தை வைக்கின்றேன். எதிர்பணயமாக தாங்கள் எதை வைக்கப் போகிறீர்கள் மாமா? அவர் என்ன வைப்பது? நீங்கள் ஒரு மடங்கு வைத்தால் அவருக்காக நான் ஒன்பதாக வைப்பேன். மருகன் வைக்கணாதோ வெய்யுகள் எது பணயம்? அதைத்தான் முன்பே கூறிவிட்டேனே, அவர் ஒரு மடங்கு வைத்தால் நான் ஒன்பதாக வைப்பேன். சரி மாமா, ஆடுவோம். பகடை 12. எனக்கு ஆறு. மாய சூதினுக்கே தர்மன் மனமிணங்கி விட்டான். தாயமுருட்டலானார் அங்கே சகுனி வென்று விட்டான். பொக்கிஷ பொருளை எல்லாம் தர்ம புத்திரன் பணயம் வைத்தான். அஷ்டம சனி சகுனி தன் ஆட்டத்தில் அதை ஜெயித்தான். ஏவலர் தம்மை எல்லாம் பூமி காவலன் பணயம் என்றான். பாவியர் தம் தலைவன் அந்த பந்தயத்திலும் வென்றான். சேனையை பணயம் வைத்தான், அதை ஈனனும் அபகரித்தான். மாநிலம் முழுவதையும் சூதில் வைத்தே இழந்து விட்டார். நானிலம் இழந்த மன்னன் தம்பியர் நால்வரையும் அங்கு வைத்தான். வீணர்கள் சிரித்திடவே அந்த வீரர்களை தலை குனிய வைத்தான். தம்பியரை இழந்தோன் பிறகு தன்னையும் வைத்திழந்தான். தன்னை இழந்த பின்னால் உயிராம் தாரத்தை வைத்திழந்தான். தம்பி துச்சாதனா அண்ணா, பஞ்சபாண்டவர்கள் இன்று பஞ்சபாண்டவர்களாகிவிட்டார்கள். நினைவிருக்கிறதா, அந்த ராஜசூய யாகத்தில் நான் தடுக்கி விழுந்ததைக் கண்டு தரைகணத்தோடு சிரித்தாளே பாஞ்சாலி. அவள் தலைமுடியை பிடித்தெழுத்து வந்து அவை நடுவே நிறுத்தி அல்லகோலப்படுத்தடா. அடி பாஞ்சாலி, பத்தனை தங்காளி, உன் பத்தாக்கள் ஐவரும் பராரிகளாகிவிட்டார்கள். நீ பஞ்சனையில் சைனித்துக் கொண்டாயிருக்கிறாய். என்னடி உருவத்தை நெருக்கி கண்களை சுருக்கி பார்க்கிறாய்? துச்சாதனா, நீ யாரிடத்தில் பேசுகிறாய்? வாடி. என்னடி அங்கு பார்த்து அசந்து நிற்கிறாய்? என் அருகில் வாடி, மற்றாத வடிவாகி வந்து என் தொடையில் அமரடி. வீரனே, என்னை விளைவுகள் என்றால் எண்ணிவிட்டாய். இன்னமும் பார்வைகளும் இந்திரபிரஸ்தத்தின் பட்டு மகிழ்ச்சி என்ற இருமாப்போ அடி பாஞ்சாலி, அது பழங்கலையாகிவிட்டதடி. இனி நீ என் அடிவருடும் அடிமை. வந்து அமரடி என் தொடையில். நானா உன் தொடையில் அமருவதா? வீரியமற்றவனே, நான் வீரத்திற்கு மாலையிட்டவளடா, வெறி பிடித்த நாயே. நீ மாலையிட்ட வீரம் என் மாமனின் சூதிலே மாண்டு விட்டதடி மங்கையர்த்தர். அப்படி சொல்லடா என் அருமை மருகா. மன்னவர் ஐவரோடு மங்கையும் அடிமையானால் பின் மார்பிலே துணிவதற்கு எடுத்து எரிய சொல் ஏவலர்களை விட்டு. நடக்கட்டும். பார்த்தாயா காட்சியை? உன் தானை தலைவர்கள் ஐவரும் தரையை நோக்கிவிட்டனர். ஏன் இன்னும் தாமதம்? என் துடையினி உனக்கு வருகா. ஆடையோடு வந்து அமர்ந்தால் அதில் ஏது சுவாரஸ்யம்? அப்படி சொல்லுங்கள் என் அருமை மாமா. துள்ளி வரும் சுடர் விளக்கே துச்சாதனா. அண்ணா, கள்ளி இவள் ஆடைதனை களைந்தறியடா. வேடிக்கையா பார்க்கிறீர்கள் வீரத்தின் சின்னங்களே? ஏன் வெற்றிடம் பண்ணிருக்கிறீர்கள்? அவை நடுவே எந்த நாடையை அவிழ்க்கின்றான்? என் நாவை பறிபோகும் இந்த அவல நிலை கண்டும் தாவி எழுந்து வந்து இவனை தரையோடு தேய்க்காமல் தன்னிலே மறந்து தலை குனிந்து நிற்கிறீர்களே, இது தர்மமா? திரௌபதி, தர்மமா என்று கேட்கின்றாய்? பெயர் கொண்டார் தன்னையும் சேர்த்து தன் தம்பியை இழந்து விட்டார். இந்த அவைகளின் சூழ்ச்சியால் நாங்கள் ஆட்சியைத்தான் இழந்தோம், ஆண்மைகளை இழக்கவில்லை. ஆனாலும் சூது களத்தினிலே தோற்றமையால் உன்னை காப்பாற்ற இயலாமல் கட்டுண்டு நிற்கின்றோம். திரௌபதி, நினைவிருக்கிறதா ஆயிரகுல கண்ணனுக்கு உன் ஆடுதனை கொடுத்தாயே, அன்று அவன் சொன்னது என்ன?
இதை என்றென்றும் என் நினைவில் வைத்திருப்பேன் என்று சொன்ன மன்னவனை மனத்தில் எண்ணி, கண்ணா காப்பாற்றுதாயின் மானத்தை இந்த மனதார வேண்டிக்கொள். கத்தை கதறி கூப்பிடவனே. சுயபலத்தை நம்பிக்கொண்டுதானே கதறினாய்? ஆமா. அதனால் தான் நானும் பார்த்து கொண்டு சும்மா இருந்தேன். கடைசியாக கண்ணா சர்வபரி தியாகம் செய்துவிட்டேன். உன் பாதமே கதி என்று உன் இரு கரங்களையும் தூக்கினாயே. எடுத்த எடுப்பிலேயே அந்த காரியத்தை செய்திருந்தால் அடுத்த கணம் அவயமளித்திருப்பேனே. தவறு செய்துவிட்டேன் கண்ணா, தவறு செய்துவிட்டேன். என்றாலும் என்னை காப்பாற்றி விட்டாய் கண்ணா. கண்ணா கருணை காட்டி விட்டாய் கண்ணா, காப்பாற்றி விட்டாய். ஆனால் அண்ணா அண்ணா என்று நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்தோமே, இவர் என்ன செய்தார்? என்ன செய்தார் அர்ஜுனா? என்னை பேசுவது கண்ணா, சூதாடும் இடங்களிலே சிறு சிறு தொண்டு செய்யும் பெண்கள் இருப்பார்கள். ஆனால் சூதாடிகள் கூட அப்படி தொண்டு செய்யும் பெண்களை பணயமாக வைத்து ஆடுவதில்லை. இவர் யாரை வைத்து ஆடினார்? யாரை வைத்து ஆடினார்? அர்ஜுனா, கேள்வி கேட்கும் நேரமாயிரு. கொண்டு வாடா கோழிக்கட்டையை. எதற்காக? கப்பு என்னும் பெட்டகத்தியே வைத்து ஆடிய நம் அண்ணனின் கையை சுட்டரிப்பதற்காக. துரியோதனா, நான் நினைத்தது நடந்துவிட்டது. மனமாறச் சொன்னாயோ பீமண்ணா? என்ன சொன்னாய், யாரை சொன்னாய், அதை யாவர் முன்னே? கொழுந்து விட்டறியும் உன் கோபக்கனலை அடக்கு மாற்றல் உனக்கில்லை என்றால் நம் தானே தலைவனை தனிமையில் அழைத்துச் சென்று நீ அவரை அடித்திருந்தால் கூட என் அங்கமெல்லாம் இப்படி பதறாதே. என் காண்டீபம் முறிந்திருந்தால் கூட நான் இப்படி கலங்க மாட்டேனே. இந்த உண்மத்திரளுக்கிடையே உடைத்து விட்டாயே நம் சகோதர ஒற்றுமையை. இந்த ஆண்மையற்ற அற்பர்களின் சபை நடுவே நம் தமையனை தலைகுனிய வைத்து விட்டாயே. பீமண்ணா, நீ போக்கிய மானத்தை, மரியாதையை, ஒற்றுமையை நான் தூக்கி நிறுத்தி விடுகிறேன். வா பீமண்ணா. கொள்ளிக்கட்டையாலும் குலத்தலைவனின் கைகளை சுட்டரிக்க வேண்டும் என்று சொன்னாயே, ஏன் எப்படி சொன்னாய் தெரியுமா? சினமான தீ உன் அறிவை சுட்டரித்ததால் இந்த திருலோக நாயகனை கடிந்து சொன்னாய். அர்ஜுனா, இவரே இந்த கைவர்கள் மத்தியில் சூதாடினார். சொல்கிறேன், உனக்கு மட்டுமல்ல இந்த துரோகிகளுக்கும் சொல்கிறேன். புள்ளர்களே, புரிந்து கொள்ளுங்கள், தர்மத்தை கருமம் வெல்லும் சில காலம், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்ற மர்மத்தை தன்னாலே உலகம் கற்க ஆடினார். இவண்ணா, இப்போது சூழறைக்கின்றேன். காலமெல்லாம் நம்மை காத்து நிற்கும் காணறிய பரமுருளாம் கண்ணனின் கடல் மீதும் என் காண்டீப வில்லின் மீதும் நானே. நம் நாயகியை தன் தொடை மீது அமரச் சொன்ன நாய் மகனும் இந்த துரியோதனின் தொடையை பிளந்து துவண்டு கிடக்கும் அவன் இரு தோள்களையும் திரண்டு நிற்கும் என் தோல் வலிமையால் குரு குராக கிழித்திருந்து இவன் உடலை மண்ணோடு மண்ணாக மக்கி மடியச் செய்து போர் முடிப்பேன். தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன். இந்த பாவி துத்தாதனன் தலையில் உள்ள ரத்தத்தை ஒரு கையால் எடுத்து அந்த பால் துரியோதனன் உடலில் இருந்து வழியும் ரத்தத்தை மறு கையால் ஏந்தி இரு கைகளிலும் உள்ள ரத்தத்தை ஒருமிக்க கலந்து என் தலையில் பூசி கங்கை கோதாவரி காவிரி ஆகிய புண்ணிய நதிகளில் மூழ்கிவிட்டுத்தான் என் முடியை முடிவேன். நான் எடுத்துள்ள இந்த சபதம் முடியாமல் நான் மடியேன். பாஞ்சாலி சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது.
பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10th அவதாரம் எதுவோ? கல்கி அவதாரம். அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்? கலி முற்றும் போது. கலி முற்றிவிட்டதென்று எப்படி தெரிந்து கொள்வது? சத்தியம் பொய்யாகும், தர்மம் தலை சாயும், அறநெறிகள் அலைமோதும், அதர்மம் அரசாளும், பருவநிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், வறுமை சதிராடும், மண்ணுலகே நரகாகும். அது முட்டிய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். அது முட்டிய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வரும். அது பிஞ்சு குழந்தைகள் உண்ணும் உணவிலும் பெரிதும் கலந்துவிடும். அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து மய விற்பனை செய்பவர் வளமடைவார், பெரும் வியாபாரிகள் எனும் பெயரடைவார். மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரதக்கலை, கண்வழியே மனம் காட்டும் புனிதக்கலை. இப்படி மானாட்டம், மயிலாட்டம், மலராட்டம், கொடியாட்டம், மகிழ்வூட்டும் பரதக்கலை, கண் வழியே மனம் காட்டும் புனிதக்கலை. மாறி நாயாட்டம், நரியாட்டம், கரியாட்டம், வெறியூட்டும் மங்கங்களை தெளிவாக வெளிக்காட்டும் புதிய கலை. அது முத்திய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம், அதன் முடிவே கல்கி அவதாரம். புல்லரும் பொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டாட, பெரும் செல்வ மிகுத்தவர் வல்லமையுற்றவர் ஜெயம் ஜெயம் என்றாட, மிக நல்லவர் ஏழைகள் ஞானிகள் மானிகள் உள்ளம் பதைத்தாட, மழையும் பொடிங்கிடும், மலைகளும் பொங்கும், உலகை அழிக்கும் பழையும் மகாப்பழையும்
அன்பு எனும் அருளமுதே ஆண்டவனில் வடிவு அவனை நம்பினோ கெடுவதில்லை இது நான் மறையின் முடிவு